பாராட்டுக்குரிய மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களை சிறப்புரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் கிங்ஸ் என்ற இந்த பேரமைப்பின் சார்பில் ஆறாம் ஆண்டாக நடைபெறுகிற ரோட்டரி புத்தக திருவிழா, இந்த எழுச்சிமிக்க இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர், ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் கிங்ஸ் என்ற அமைப்பின் தலைவர் பாசமிகு நண்பர் ரொட்டேரியன் வி சுப்பிரமணியம் அவர்களே, வரவேற்புரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற ரோட்டரி புத்தக கண்காட்சியினுடைய திட்ட இயக்குனர் அன்பிற்குரிய ரொட்டேரியன் ஏ சுந்தர நாராயணன் அவர்களே, இந்த அருமையான நிகழ்ச்சியில் பங்கேற்று நல்லதொரு வாழ்த்துரை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கின்ற கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் பாராட்டுதலுக்குரிய பெருந்தகை திருமிகு எஸ் சுப்பிரமணியன் அவர்களே, நன்றியுரை ஆற்றுவதற்காக இருக்கிற ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் கிங்ஸ் என்ற அமைப்பினுடைய செயலாளர் விடிஎம் திருவம்பலம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய ராகவ் மகேஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தஞ்சாவூரில் நடைபெறுகிற சிறப்புமிக்க இந்த புத்தக திருவிழாவை திறந்து வைத்து நல்லதோர் சிறப்புரை நல்கி சிந்தனைக்கு சில கருத்துக்களை நம் முன் வைத்து விடுபெற்று சென்றிருக்கின்ற பெரும் மரியாதைக்குரிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மரியாதைக்குரிய நீதியரசர் விமலா அவர்களே, இந்த நல்ல நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற குற்றவியல் நடுவர்கள் உட்பட நீதிபதி பெருமக்கள் உட்பட இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, இந்த நல்ல செய்தியை நாடெங்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக வருகை புரிந்திருக்கின்ற செய்தியாளர் பெருமக்களே, ஊடகவியல் தோழர்களே, சகோதர சகோதரிகளே, ரோட்டரி சங்கத்தை சார்ந்த பாசமிகு பாராட்டுதலுக்குரிய நிர்வாகிகளே, தஞ்சாவூர் பகுதியில் இருந்து மட்டுமல்லாமல் வேறு பல பகுதிகளில் இருந்து கூட இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக ஆர்வத்தோடு வருகை புரிந்திருக்கின்ற அன்பிற்குரிய நண்பர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் கிங்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அருமையான ரோட்டரி சங்கத்தை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். கடந்த 5 ஆண்டு காலமாக தொடர்ந்து இடைவிடாமல் நடைபெறுகிற இந்த புத்தக திருவிழாவில் தொடர்ந்து பங்கேற்கிற வாய்ப்பினை நான் பெறுகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு தலைப்பில் பேசுவதற்காக அழைக்கிறார்கள். பேசுவதற்காக என்ற அடிப்படையில் அந்த தகுதியின் பாட்பட்ட அதற்காக மட்டும் அல்லாமல் ஈரோடு புத்தக திருவிழாவை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு தலைமை ஊழியன் என்ற அடிப்படையில் ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு ஆண்டுதோறும் இந்த ரோட்டரி சங்க நண்பர்கள் ஒரு குழுவாக வருகை தந்து 3-4 நாட்கள் அங்கு தங்கியிருந்து ஈரோடு புத்தக திருவிழாவின் அனைத்து அம்சங்களையும் உளப்பூர்வமாக உணர்ந்து தஞ்சாவூர் பகுதியில் மிகச்சிறந்த முறையில் ஒரு புத்தக திருவிழாவை நடத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி களத்தில் இறங்கி கடந்த 5 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார்கள். இருந்தாலும் 6வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற போது கடந்த 5 ஆண்டுகளை விட சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு சிரத்தை எடுத்திருக்கிறார்கள், சிறப்பு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். 5 ஆண்டுகளாக தொடர்ந்து வரக்கூடியவன் என்ற முறையிலே நான் சொல்கின்றேன், அந்த கருத்தை பதிவு செய்கின்றேன். இந்த அரங்கத்திற்குள்ளே நுழைந்து ஒரு சுற்று சுற்றி வந்த பிறகு 60 அரங்குகள் உள்ளே அமைக்கப்பட்டிருக்கின்றனவே, புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் வெளியீட்டாளர்கள் சென்னை மாநகரத்திலிருந்தும் வேறு பல மாவட்டங்களிலே இருந்து வந்திருக்கின்ற முக்கியமான புத்தக பதிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் அவர்கள் அரங்குகள் அமைத்திருக்கின்ற நேர்த்தியை நாம் பார்த்தோம். இந்த 5 ஆண்டு காலத்தில் இவர்கள் பெற்ற அனுபவங்களை எல்லாம் அடிப்படையாக வைத்து
அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்கு அடித்தளம் இட்டிருக்கிறார்கள். உள்ளபடியே ஆறாம் ஆண்டு அதிலும் தொடக்க நாள் இந்த நாளில் எழுச்சிகரமான முறையிலே நடைபெறுகிற இந்த தொடக்க விழாவில் 60 அரங்குகள் அமைத்து நேர்த்தியாக அமைத்து உருவமும் உள்ளடக்கமும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கான முறையில் தனித்த முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். நான் உள்ளே ஒரு சுற்று சுற்றி வந்த பிறகு பார்க்கிறேன், தமிழ் புத்தகமும் இருக்கிறது, ஆங்கில புத்தகங்களும் இருக்கின்றன, அற்புதமான புத்தகங்கள் எல்லாம் இருக்கின்றன. இது எப்படியாவது தேடி தேடி அவர்களை எல்லாம் கொண்டு வந்து தஞ்சாவூரில் சேர்த்து இப்படி ஒரு புத்தக திருவிழா நடைபெறுகிறது செய்தியை தகவலை தஞ்சாவூர் நகரத்திலே மட்டுமல்லாமல் தஞ்சாவூர் நகரத்தை ஒட்டி இருக்கிற கிராமப்புற மக்களுக்கெல்லாம் சென்றடைய வேண்டும் என்பதற்கான முறையில் இந்த முறை கடந்த ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சிறத்தையான முயற்சி எடுத்திருக்கிறார். மக்களுக்கு முதலில் அதை சென்றடைய வைப்பது, செய்தியை சென்றடைய வைப்பது, பிறகு படிப்படியாக மக்களை புத்தக திருவிழாவை நோக்கி வர வைப்பது. ஈரோடு புத்தக திருவிழா 2005 தொடங்கி 10 ஆண்டுகளாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. 2005 ஒரு 75 அரங்குகளிலே தொடங்கிய ஈரோடு புத்தக திருவிழா இப்போது 240 அரங்குகள் இந்த ஆண்டு 12 நாட்களுக்கு ஆகஸ்ட் 1 12 வரை நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்கிற அனுபவத்தை அடிப்படையாக வைத்து இன்னும் மேலும் சிறப்பாக அதற்கு மேலும் சிறப்பாக நடத்த வேண்டும். ஏனென்றால் இது சாதனை செய்வதற்காக நடத்தப்படுகிற புத்தக திருவிழா அல்ல, சமுதாய முன்னேற்றத்திற்காக, சமுதாய மாற்றத்திற்காக, அந்த சமுதாய சிந்தனையோடு நடத்தப்படுகிற புத்தக திருவிழா. அதிலும் ஒரு சர்வதேச சிந்தனை மிக்க உலகளாவிய பார்வையுள்ள ரோட்டரி சங்கம், போலியோ என்று சொல்லக்கூடிய கொடிய நோய், எழில் கொஞ்சுகிற இமயத்தில் இருந்து முக்கடல் சங்கமிக்கின்ற குமரிமுனை வரை இந்திய துணைக்கண்டத்தில் அந்த போலியோ என்ற நோய் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு விட்டது. போலியோ என்ற நோய் இப்போது இல்லை என்று நாட்டின் குடியரசுத் தலைவரே அறிவிக்கின்ற அளவுக்கு சாதனை செய்திருக்கிறார்கள். அத்தகைய கொடிய நோயை, போலியோ நோயை வெற்றி கொண்ட பிறகு, முற்றாக முறியடித்த பிறகு ரோட்டரி சங்கமே இந்திய அளவிலே என்ன முடிவெடுத்திருக்கிறது என்றால், கல்லாமையை அறியாமையை விரட்ட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறது. இந்த 5 ஆண்டு காலமாக இவர்கள் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக நடத்தியது என்பது வேறு, 6வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற போது இவர்கள் நடத்துவது என்பது வேறு. ஏனென்றால் இந்த ஆண்டுதான் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள், இந்தியாவில் இனி கல்லாமை இருக்கக்கூடாது, கல்வி அறிவில்லாதவர்கள் யாரும் இருக்கக்கூடாது, இரத்த தானம், உடல் தானம், உடல் உறுப்பு தானம், ஏன் மின்மயானம் போன்ற பல சேவை திட்டங்களை நிறைவேற்றுகிற பள்ளிக்கூட குழந்தைகளுக்கெல்லாம் நோட்டு புத்தகங்கள் வழங்குதல் போன்ற சின்ன சின்ன சேவை திட்டங்களை நிறைவேற்றுகிற இந்த ரோட்டரி சங்கம் இனிமேல் அடிப்படையான முறையிலே ஒரு சேவை செய்ய வேண்டும். வைகரை பொழுதுக்காக வார்த்தை தவம் இருக்கும் வானம்பாடிகளே, ஓ வானம்பாடிகளே, இந்த பூமி உரண்டையை புரட்டிவிடக்கூடிய நெம்புகோல் கவிதையை உங்கள் யார் பாடப் போகிறீர்கள் என்று கேட்டானே ஒரு கேள்வி மூ மேத்தா. அதுபோல இந்த பூமி உரண்டையை புரட்டிவிடக்கூடிய நெம்புகோல் கவிதை என்று சொல்கிறார்கள். அது நெம்புகோலாக இருக்கிற இந்த புத்தகங்களை மக்களை வாசிக்க வைத்து சிந்திக்க வைக்க வேண்டும் என்று சீர்மிகு ரோட்டரி சங்க முடிவெடுத்து களத்தில் இறங்கி இருக்கிற காரணத்தால் நான் பாராட்டுகிறேன். நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று சொல்கிறார்கள். அதுபோல அத்தனை நோய்களுக்குமான ஒரு நிவாரணம் தான் அறிவை வளர்ப்பது. அறிவு வளர்ச்சி, எந்த சமுதாயத்தில் அறிவு வளர்ந்திருக்கிறதோ அந்த சமுதாயம், அந்த சமுதாயத்தின் முன்னேற்றத்தை எவராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. அறிவு வளர்ச்சி தான் அனைத்திற்கும் அடிப்படை. நான் இந்த அருமையான அவையில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஈரோட்டில் இந்திரா நகர் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, அதில் ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கும். அவர்கள் அத்தனை பேரும் வடநாட்டை சேர்ந்தவர்கள். ஈரோடு ஒரு தொழில் நகரம் என்பதை நீங்கள் அறிவீர்கள், அதிலும் குறிப்பாக ஈரோடு ஜவுளி நகரம் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். ஆகவே ஜவுளி தொழிலுக்காக 25 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், 50 ஆண்டுகளுக்கு முன்பு குஜராத் இன்னும் பிற மாநிலங்களில் இருந்து குடும்பம் குடும்பமாக ஜவுளி தொழில் தொடர்பு என்ற காரணத்தால் ஈரோட்டுக்கு வந்து குடியேறினார்கள். சில பேர் 2வது தலைமுறையாக கூட இருக்கிறார்கள்.
ஆனால் அவ்வாறு வந்தவர்கள் இப்போது நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்றால் சென்ற வாரம் கூட இந்திரா நகரில் ஒரு கூட்டத்தில் பங்கேற்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் அத்தனை பேரும் வடநாட்டைச் சேர்ந்தவர்கள், செட்டுக்கள் என்று சொல்லுவோம், மாறுவாடிகள் என்று சொல்லுவோம். ஆனால் அவர்களிடத்தில் நீங்கள் போய் பேசி பாருங்கள், ஜவுளியில் தொழில் செய்கிறார்கள், அவர்கள் குழந்தைகள் ஈரோட்டில் தான் படிக்கிறார்கள், பள்ளிக்கூடங்களிலே படிக்கிறார்கள், கல்லூரிகளிலே படிக்கிறார்கள். படித்து முடித்து விட்ட பிறகு அவர்கள் ஆட்சித்தலைவராக செல்லப் போவதில்லை, நம்முடைய நீதிபதி அவர்களைப் போல நீதிபதியாக அவர்கள் செல்லப் போவதில்லை. என்ன படித்தாலும் பழையபடி ஜவுளி தொழிலுக்குத்தான் அவர் வரப்போகிறார்கள். ஆனால் அவர்களிடத்திலே நீங்கள் போய் பேசி பார்க்கிற போது ஆச்சரியமாக இருக்கும், சாதாரணமான தமிழில், நாம் பேசுகிற தமிழில், அதிலும் கொங்கு தமிழில், அந்த பகுதி தமிழில் அவர்கள் பேசுகிறார்கள். அதில் முறை வைத்து பேசுகிறார்கள், மாமன் மச்சான் முறை வைத்து பேசுகிறார், நம்மை போலவே சிரித்துக் கொண்டு சாதாரணமான முறையில் நம்மில் ஒருவரை போலவே பேசுகிறார். அவர்கள் நடை உடை பாவனை அத்தனையும் நம்மை போலவே மாற்றிக்கொள்கிறார்கள், நம்முடைய நிகழ்ச்சிகளில் அவர்கள் பங்கேற்கிறார்கள். ஆனால் நான் யோசித்து பார்க்கிறேன், சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று கொக்கரித்துக் கொண்டு உலகத்தையே தன் காலடியில் போட்டு ஏகாதிபத்தியமாக உலகத்திற்கு வலம் வந்த ஆங்கிலேயர்கள், விரல் விட்டு எண்ணத்தக்க ஆங்கிலேயர்கள் தானே இந்தியாவுக்கு வந்தார்கள், வந்தவர்கள் வணிகம் செய்வதற்காகத்தானே வந்தார்கள், வந்தவர்கள் அரியணை ஏற வேண்டும் என்று வந்தார்களா? கிழக்கு இந்திய கம்பெனியை சார்ந்தவர்கள் வருகிற போது வணிகம் செய்ய வேண்டும் என்று வந்தார்கள், உலகத்தில் மிகப்பெரிய சந்தை இந்தியா என்றோ சந்தை தேடி வந்த சண்டாளர்கள் அவர்கள். ஆனால் இந்தியா வந்த பிறகு என்ன செய்தார்கள்? இங்கிருக்கிற அறியாமையை பார்த்தார்கள், இங்கிருக்கிற கல்லாமையை பார்த்தார்கள். ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக நம் மீது மேறி ஏறி மிதித்தார்கள், நம் தோளில் மீது ஏறி நின்றார்கள். சரி, இது கூட சகித்துக் கொள்ளலாம், இது கூட ஒருவேளை ஒரு மன்னன் இன்னொரு மன்னன் மீது படையெடுப்பது போல யோசித்துக் கொள்ளலாம். ஆனால் அவர்கள் வந்தார்களே, வந்தவர்கள் விரல் விட்டு எண்ணத்தக்கவர்கள் தானே வந்தார்கள், அவர்கள் வியாபாரத்திற்காகத்தானே இந்தியாவுக்கு வந்தார்கள், அவர்கள் வயிறு வளர்ப்பதற்காகவும் அவர்கள் கோடீஸ்வரர்களாகவதற்காகவும் இந்தியாவை வேட்டைக்காடாக மாற்றி அவர்கள் தொழில் நடத்துவதற்காகத்தானே வந்தார்கள். ஆனால் வந்தவர்கள் இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு அவர்கள் மொழியை கற்றுக் கொடுத்து அவர்கள் மொழியில் தான் பேசினார்களே தவிர, வியாபாரத்துக்கு வந்தவர்கள் இங்கு வந்து தமிழ் படித்து தமிழ் அறிந்து நம்மிடத்தில் தமிழை நம்மை போல் தமிழில் பேசினார்களா? எவ்வளவு பெரிய சூழ்ச்சி, எவ்வளவு பெரிய சூது பாருங்கள். விரல் விட்டு எண்ணத்தக்கவர்கள் வந்து அவர்கள் நன்மைக்காக இங்கு வந்து வணிகம் செய்துவிட்டு நம்மை அவர்கள் மொழியை பேச வைத்து விட்டு அவர்கள் சென்றவர்கள் 65 ஆண்டு காலம் கழித்து கூட அந்த மாயையில் இருந்து நாம் விடுபட முடியாத அளவுக்கு அவர்கள் ஆழமாக வேரூன்றி விட்டார்கள். விரல் விட்டு எண்ணத்தக்க ஒரு சில கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக வந்த அறிஞர்கள் அந்த காலத்தில், அவர்கள் இங்கு வந்து கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக வருகிற போது இந்த மொழியை தெரிந்து கொண்டுதானே இந்த மொழி மக்களிடத்தில் பேச வேண்டும், இந்த மொழி மக்களிடத்தில் உரையாட வேண்டும், இந்த மொழி பேசுகிற மக்களிடத்தில் உறவாட வேண்டும். ஆகவே அவர்கள் நம் மொழியை படித்தார்கள், தமிழ் மொழியை படித்தார்கள். படித்த பிறகு திருக்குறளை வாசிக்கின்ற சந்தர்ப்பம் வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்பட்டது. அதை படித்துவிட்டு ஆச்சரியப்பட்டு போனார்கள், கிறித்துவ மதத்தை பரப்புவதற்காக வந்தவர்கள் பிறகு திருக்குறளை உலகெங்கும் பரப்பினார்கள். அவர்கள் வந்த நோக்கம் வேறு, வணிக நோக்கத்திற்காக அவர்கள் வரவில்லை, அவர்கள் வேறு இவர்கள் வேறு. ஆனால் வணிக நோக்கத்திற்கு வந்தவர்கள் பிறகு நாடாள வந்தார்கள். அம்மையார்கள் சுட்டி காட்டதைய போல குமாஸ்தாக்களை, ஊழியர்களை, அவர்களுக்கு சேவைகளை உருவாக்குவதற்கான ஒரு கல்வி முறையை கொண்டு வந்தார்கள். அந்த கல்வி முறைதான் மெக்காலே கல்வி முறை. சுய சிந்தனை இருக்கக்கூடாது. சுருக்கமாக ரெண்டு வரிகளே சொல்ல வேண்டும் என்றால், எவனும் சிந்தித்து விடக்கூடாது, ஆனால் நான் பேசுகிற மொழி அவனுக்கு புரிய வேண்டும். இதை போய் அங்கு வைத்து விட்டு வா என்று அவன் ஆங்கிலத்தில் சொன்னால் அதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லுவதை நீ எழுது என்று சொன்னால் எழுத வேண்டும். என்ன எழுதுகிறோம், ஏன் எழுதுகிறோம், எதற்காக எழுதுகிறோம் என்று அவன் யோசிக்க கூடாது. அப்படியான ஒரு கல்வி முறையை வடிவமைத்தார்கள். அது லார்டு மெக்காலேயினுடைய மூலையிலே உதித்தது. மிகச்சிறந்த கல்வியாளன் மெக்காலேயினுடைய வரலாற்றை நீங்கள் வாசித்து பார்த்தால் பேரறிவாளன் சந்தேகமே இல்லை. ஆனால்
நம்மை அடிமைப்படுத்துவதற்கான முறையில் அற்புதமான முறையிலே சேவகம் செய்தவன் இந்த கல்வி முறை. ஆனால் விடுதலை கிடைத்த பிறகு ஒரு 65 ஆண்டு காலம் கழித்து நாம் சிந்திக்க வேண்டாமா? இந்த அருமையான புத்தக திருவிழாவை நடத்தக்கூடியவர்களை நாம் நெஞ்சார பாராட்டுவதற்கு இன்னொரு காரணம், அறிவு கண்களை சரியாய் திறந்தால் பிறவிக்குருடனும் கண் பெறுவான். ஆகவே மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று துடிக்கிறோமே, நம்முடைய குழந்தைகள் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும். 95 மதிப்பெண்கள் பெற்றால் கூட நமக்கு திருப்தி இல்லை, 98 மதிப்பெண்கள் பெற்றால் கூட நாம் மகிழ்ச்சி அடைவதில்லை. இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்திருந்தால் 100 வாங்கியிருக்கலாமே என்று தான் சொல்லுகிறோமே தவிர பாராட்டுவதற்கு மனமில்லை. ஏனென்றால் போட்டி நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகமயமாக்கல் என்று சொல்லக்கூடிய தாக்கத்தில் நாம் மனிதராக இல்லாமல் இயந்திரங்களாக நல்ல இயந்திரங்களை வளர்ப்பதிலே நாம் முன்னின்று கொண்டிருக்கிறோம். அப்படியானால் மதிப்பெண்கள் 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 என்ற அந்த போட்டி நடந்து கொண்டிருக்கிற போது வாழ்வின் மதிப்புகள் பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது, ஹியூமன் வேல்யூஸ். ஆகவே இந்த புத்தகங்களை வாசிக்க வேண்டும். இப்போது நவீன உலகத்தில் தயவு செய்து, இப்போது உலகம் வேறு மாதிரி மாறிக்கொண்டிருக்கிறது, ஒரே மாதிரி உலகம் செல்வதில்லை. இன்றைய உலகத்தின் கல்விக்கான மெக்கா என்று அழைக்கப்படுகிற நாடு எது என்று ஒரு கேள்வி கேட்டால் அமெரிக்கா இல்லை. அமெரிக்காவில் இருக்கிற துன்ப துயரம் என்ன தெரியுமா? அமெரிக்க குழந்தைகள் படிக்க மாட்டேன் என்கிறார்கள், அமெரிக்க மாணவர்கள் சரியாக கல்வி வருவதில்லை, அவர்கள் சரியான முறையில் சிந்தித்து ஒழுங்கான முறையில் கல்வி பெற்று அவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று முன்னேறுகிற வழியில் அவர்கள் இல்லை, அந்த திசை நோக்கி இல்லை என்று ஒபாமா முதல் அனைவரும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்றாடம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்தியர்களை பார், சீனர்களை பார், ஜப்பானியர்களை பார், இன்னும் கொஞ்ச காலத்திற்கு இப்படியே இருந்தீர்கள் என்றால் இந்தியர்கள் நம்மை விஞ்சி விடுவார்கள். ஆகவே நீ கொஞ்சமாவது யோசித்து பார்க்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும் என்று அன்றாடம் சொல்லிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். தூங்கி எழுந்தார் ஒபாமா அமெரிக்க இளைஞர்களுக்கு, அமெரிக்க மாணவர்களுக்கு, நீங்கள் எப்படியாவது படிக்க வேண்டும், முன்னேற வேண்டும், இல்லை என்றால் அந்நியர்கள் வந்து மறுபடியும் கோலோச்சுவார்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த அமெரிக்காவா இன்று கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாடாக இருக்கிறது என்று பார்த்தால் இல்லை, சின்னஞ்சிறு நாடாக இருக்கிற, நம் அனைவரும் கற்பனைக்கே எட்டாத ஒரு நாடாக இருக்கிற பின்லாந்து நாடுதான் இன்று கல்வியின் மெக்கா என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் உள்ளே ஒரு சுற்று சுற்றி வந்தால் நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் அனைத்தும் அடங்கிய புத்தகங்கள், கல்வி முறை பற்றியான புத்தகங்கள் இருக்கின்றன. ஆக இந்த பின்லாந்து நாட்டில் எந்த வயதில் மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் என்றால், அறிஞர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள், கல்வியாளர்கள், இன்று உலகெங்கிலும் இருக்கிற கல்வியாளர்கள் இருக்கின்றார்களே, புகழ்மிக்க கல்வியாளர்கள், வருடத்திற்கு 15,000 கல்வியாளர்களுக்கு மேல் அந்த சின்னஞ்சிறு நாடு பின்லாந்து நாட்டை வந்து கல்வி சுற்றுலா வருகிறார்கள். வரக்கூடியவர்கள் இன்பச் சுற்றுலா வரவில்லை, கல்வி சுற்றுலா வரக்கூடியவர்கள் கல்வியாளர்கள், 15,000 கல்வியாளர்கள் ஆண்டுக்கு வருகிறார்கள், வருகை தருகிறார்கள். எதற்கு வருகிறார்கள்? தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் மாதிரி புகழ்மிக்க ஆலயம் அங்கிருக்கிறது, அதை பார்ப்பதற்காகவா? இல்லை, மாறாக பின்லாந்து நாட்டில் தொடக்க கல்வி எப்படி இருக்கிறது, அவர்கள் எப்படி வெற்றி அடைந்தார்கள், அந்த மாணவர்களுக்கு எப்படி சொல்லித் தருகிறார்கள், அந்த பாடத்திட்டம் எப்படி இருக்கிறது, ஆசிரியர்களை எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை ஆய்வு செய்வதற்கு வருடத்திற்கு 56 நாடுகளில் இருந்து 15,000 பேர் வருவதாக பின்லாந்து நாடு அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அருமை பெரியவர்களே, ஒரு புள்ளி விவரத்திலே, பின்லாந்து நாட்டிலே இருந்து வந்த புள்ளி விவரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வருடத்திற்கு 27% அந்நிய அவருடைய பொருளாதாரத்தில் 27% இந்த உலகெங்கிலும் இருந்து வந்து இதை பார்க்கிறார்களே, அவர்களால் அந்நிய செலாவணி பின்லாந்து நாட்டுக்கு கிடைக்கிறது, 27% அந்த பொருளாதாரத்தில். அப்படி என்றால் அந்த சின்னஞ்சிறு நாடு எப்படி அந்த சாதனையை செய்தது? சுயமாக சிந்தித்தார்கள், சுயமாக சிந்தித்தார்கள், சோதனையாக சில காரியத்தை செய்தார்கள். 7 வயதில் தான் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியும், அங்கிருக்கிற சட்டம் 7 வயதில் தான் சேர்க்க முடியும். 10 வயது வரை பாதி நேரம்தான் பள்ளி, மதியம் பள்ளி கிடையாது, அதிலும் நிறைய விடுமுறைகள் உண்டு.
ஏழு வயதில் பள்ளியில் சேர்ந்தால் பதிமூன்று வயது வரை அந்த வகுப்புல யாரு ஃபர்ஸ்ட் ரேங்க் யாரு செகண்ட் ரேங்க் என்பதை வெளியிட மாட்டார்கள். பதிமூணு வயசு வரைக்கும் மாணவர்கள் முதல் ரேங்க் வாங்கினது யாரு செகண்ட் ரேங்க் வாங்கினது யாரு என்று நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது, பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள முடியாது, அவசியம் இல்லை. இது மாதிரி ஒரு பத்து பதினைந்து விஷயங்களை ஒரு பள்ளிக்கூடத்திற்கு ஒரு வகுப்பறைக்கு இருபத்தி ஆறு மாணவர்களுக்கு மேல் இருப்பதில்லை, இருபதுக்கு மேல் கூடாது, அதிகபட்சம் போனால் இருபத்தி ஆறு என்றெல்லாம் அந்த இடத்திலே வரிசையாக போட்டுவிட்டு ஒரு இடத்திலே சொல்கிறார்கள். ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், வெளிநாட்டிலே இருந்து சென்று வியந்து வியந்து பாராட்டி அங்கு போய் பார்த்து ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சிக்குள்ளானவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த பின்லாந்து நாட்டிலே ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் இருந்து அல்லது பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களை எதிர்காலத்தில் என்னவாக விரும்புகிறாய் என்று கேட்டால், மூன்று பேரில் ஒருவர், மூன்று மாணவர்களில் ஒருவர் நான் எதிர்காலத்தில் ஆசிரியராக விரும்புகிறேன் என்று சொல்கிறார்களாம். ஏனென்றால் அந்த நாடு ஆசிரியர்கள் கொஞ்சம் சுயமாக சிந்திப்பதற்கு வாய்ப்பு அளித்திருக்கிறது, ஆசிரியர்களுக்கு நல்ல சுதந்திரம் கொடுத்திருக்கிறது. அந்த நல்ல சுதந்திரத்தை அந்த ஆசிரியர்கள் நன்றாக பயன்படுத்துகிறார்கள். எல்லோரையும் விட அதிக சம்பளம் ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு என்ன அந்தஸ்தோ, ஒரு உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதிக்கு என்ன அந்தஸ்தோ, சமூக அந்தஸ்து இருக்கிறதோ, அதற்கு சற்றும் குறைவில்லாத சமூக அந்தஸ்து பின்னந்த நாட்டில் ஆசிரியர் பெருமக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சம்பளமும் அதிகம், அந்தஸ்தும் அதிகம். பட்ஜெட் போடுகிறார்கள் அல்லவா, அந்த நாட்டில் பட்ஜெட் போடுகிறார்கள் அல்லவா, அல்லது அயலுறவு கொள்கையை நிர்ணயிக்கிறார்கள் அல்லவா, ஃபாரின் பாலிசி, அந்த மாதிரி கொள்கையை நிர்ணயிக்கக்கூடிய குழுவில் ஆசிரியர் பிரதிநிதிகள் இடம்பெறுகிறார்கள். எந்த நாட்டில் ஆசிரியர்கள் கொண்டாடப்படுகிறார்களோ, எந்த நாட்டில் மாணவர்களை மையப்படுத்தப்பட்ட கல்வி இருக்கிறதோ, எந்த நாட்டில் சுயமாக சிந்தித்து இந்த நாட்டு கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற கருத்தோடு அந்த ஆட்சியினர் செயல்படுகிறார்களோ, அந்த நாட்டில் மிகச்சிறந்த கல்வி வளரும் என்பதற்கான அடையாளம்தான் நோக்கியா என்று சொல்லக்கூடிய ஒரு சின்னஞ்சிறு நிறுவனம், அது உலக புகழ்மிக்க நிறுவனமாக உருவெடுத்தது அந்த பின்லாந்து நாட்டில் தான் என்பதை நாம் அறிவோம். அதுதான் அந்த நாட்டின் பொருளாதாரம் என்பதை அறிவோம். ஆனால் இது எல்லாவற்றையும் ஆச்சரியம் எனக்கு என்னவென்றால், இந்த புள்ளி விவரத்தை வரிசையாக வாசித்து நான் சொல்லுகிற இத்தனை விஷயங்களும் உள்ளே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற புத்தகங்களில் இருக்கிறது. ஆயிஷா நடராஜன் என்று சொல்லக்கூடிய கல்வியாளர் பின்லாந்து நாட்டுக்கே சென்று எழுதியிருக்கிறார், அந்த புத்தகம் உள்ளே இருக்கிறது. வகுப்பறைகளை பற்றியான அலசி ஆராய்ந்து ஒருவரல்ல, இதுவரை நூற்றுக்கணக்கான கல்வியாளர்கள் இந்திய நாட்டில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் நூற்றுக்கணக்கான அற்புதமான புத்தகங்கள் வந்திருக்கின்றன. ஆனால் அடிப்படையில் என்ன தெரியுமா, ஒரே ஒரு பள்ளிக்கூடம் கூட பின்லாந்து நாட்டில் தனியார் கையில் இல்லை, அனைத்தும் அரசு கையில் இருக்கிறது. இந்த அரசு கையில் இருந்தாவே அது தரம் இருக்காது என்ற ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது அல்லவா. அனுமதி இலவசம் தஞ்சாவூர் புத்தக திருவிழாவில், அப்படி என்றால் இது தரம் இருக்காது. அனுமதி நூறு ரூபாய், தரம் இருக்கும். இது ஒரு உளவியல். நாங்கள் கூட ஈரோடு புத்தக திருவிழா ஒரு முழக்கத்தை முன்வைத்தோம், அனுமதி இலவசம் ஆனாலும் உலக தரம். அனுமதி இலவசம் என்றால் அரசு மருத்துவமனை அரசு பள்ளிக்கூடங்கள் அனுமதி இலவசம் என்றால் அங்க தரம் இருக்க கூடாதா? யார் அந்த தரத்தை உருவாக்குவது? ஆகவே இப்போது நம்முடைய குழந்தைகளை வெறும் மதிப்பெண்கள் பெறக்கூடியவர்களாக உருவாக்கப் போகிறோமா? சமுதாய பொறுப்புணர்ச்சி மிக்கவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக, வாழ்க்கையை சந்திக்கக்கூடியவர்களாக, பிரச்சனை சந்திக்கக்கூடியவர்களாக, பல பள்ளிக்கூட வளாகத்திலே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அடுத்த வீதியில் என்ன நடக்கிறது என்பது கடைசி வரை தெரிவதில்லை. பெற்றோரும் சொல்லி தருவதில்லை, ஆசிரியர் பெருமக்களும். நான் கூட ஒரு ஆசிரியர், இரண்டாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் பங்கேற்ற ஒரு ஆசிரியர் மாநாட்டில் பேசுகிற வாய்ப்பை பெற்றேன். அப்போது அந்த ஆசிரியர் மாநாட்டில் பேசுகிற போது ஒரு கருத்தை அடிக்கோடிட்டு சொன்னேன், இங்கு இரண்டாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் இருக்கின்றீர்கள், ஒரு மிகச்சிறந்த கூட்டமாக இருக்கிறது, அறிவார்ந்த கூட்டமாக இருக்கிறது. நான் இந்த இடத்தில் ஒரு கருத்தை முன்வைக்கின்றேன், இயற்பியல் ஆசிரியர் இருப்பீர்கள், வேதியியல் ஆசிரியர் இருப்பீர்கள், கணித ஆசிரியர் இருப்பீர்கள், வரலாற்று ஆசிரியர் இருப்பீர்கள், மொழியியல் தமிழ் ஆங்கிலம் ஆசிரியர்கள் இருப்பீர்கள், அறிவியல் ஆசிரியர்கள் இருப்பீர்கள் என்றெல்லாம் வரிசையாக பட்டியலிட்டு சொல்லிவிட்டு சொன்னேன். ஒருவேளை கணித ஆசிரியர் என்று வைத்துக் கொள்ளுங்கள்,
நீ கடிதத்தை நன்றாக நடத்துங்கள், நடத்திவிட்டு ஒரு மணி நேரம் நீங்கள் நடத்துகிறீர்கள் என்று சொன்னால் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது ரெண்டு முறையாவது நீங்கள் கணிதத்தை அற்புதமாக நடத்தி அனைவருக்கும் 100%க்கு 100% தேர்ச்சி பெற வைக்க வேண்டும், மாணவர்களை தேர்ச்சி பெற வைக்க வேண்டும், 100% மதிப்பெண்களும் பெற வைக்க வேண்டும் என்று முயற்சி எடுங்கள். வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் அந்த புத்தகத்தை கொஞ்சம் குப்புற போட்டுவிட்டு வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் ஒரு 10 நிமிடம் மாணவர்களே, என்னிடத்தில் 50 பேர் படிக்கிறீர்கள், என்னுடைய சிறந்த மாணவர்கள் நீங்கள், என்னுடைய நேசத்துக்குரியவர்கள் நீங்கள், அநேகமாக நான் பாடம் நடத்துவது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் என்று கருதுகிறேன், என்னை மறக்க மாட்டீர் என்று கருதுகிறேன், வாழ்நாள் முழுக்க என்னை மறக்க மாட்டீர் என்று கருதுகிறேன், நான் நன்றாக சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல உங்களிடத்தில் அன்பாகவும் இருக்கிறேன், ஆகவே நீங்கள் என்னை நிச்சயமாக மறக்க மாட்டீர்கள், என்னை நீங்கள் உண்மையாகவே நேசிக்கிறீர்கள் என்றால், என்னை நல்ல ஆசிரியர் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்றால், உங்களிடத்தில் ஒரு சின்ன விண்ணப்பம், 50 மாணவர்களுக்கும் ஒரு விண்ணப்பம், தயவு செய்து இந்த நல்ல நாளில் இன்று ஒரு செய்தி சொல்கின்றேன், கணிதத்தை எடுப்பதற்கட்டும் அது அருமையாக படிக்கிறீர்கள், பாராட்டுகள், உன் மூச்சுள்ள வரை, கடைசி மூச்சுள்ள வரை, நீ ஒருவேளை ஆட்சித்தலைவராக வரலாம், அரசு அலுவலராக வரலாம், அரசியல்வாதியாக வரலாம், யாராக வேண்டுமானாலும் வரலாம், வர வேண்டும், எதிர்காலத்தில் நீ உயர வேண்டும், எல்லாம் வாழ்த்தி விட்டு சொல்லுங்கள், கடைசி மூச்சுள்ள வரை ஒரே ஒரு பைசா கூட நேரடியாகவோ மறைமுகமாகவோ லஞ்சம் வாங்க மாட்டேன் என்று உறுதியேற்றுக் கொள்ளுங்கள் எங்கள் மாணவர்களே. இன்று நீங்கள் ஒரு நாளைக்கு வாய் திறந்து சொல்லக்கூடாதா? அந்த 10 நிமிடம் சொல்லிவிட்டால் உங்கள் பாடம் கெட்டு போகுமா? ஒருவேளை இதை சொன்னால் இது சிலபஸில் இல்லை என்று சொல்லுகிறீர்களா? எந்த ஆசிரியருக்கு சமுதாய பொறுப்புணர்ச்சி இருக்கிறதோ, கணிதத்தை, வேதியியலை, இயற்பியலை மிகச்சிறந்த முறையிலே சொல்லிக் கொடுக்கலாம், ஆனால் இப்போது அதோடு சேர்ந்து தேவை என்ன? மனித மதிப்புகளும் சமுதாய பொறுப்புணர்ச்சியும், சமுதாயம் குறித்த சிந்தனையை, சமுதாயம் குறித்த கவலையை, இந்த சட்டை, நான் போட்டிருக்கிற சட்டை எனக்கு எப்படி வந்தது? அழகழகான சட்டை போட்டிருக்கிறீர்களே, அற்புதமான வண்ண வண்ணமான சட்டை போட்டிருக்கிறீர்களே, சீருடையே போட்டாலும் கூட அது சிறப்பாக போட்டிருக்கிறீர்களே, விளைவந்த சட்டை போட்டிருக்கிறீர்களே என்றொரு வார்த்தையை சொல்லிவிட்டு, இந்த சட்டை எங்கிருந்து வந்தது? இதற்காக தேவைப்படுகிற அடிப்படையான பொருளாக இருக்கிற பஞ்சை உருவாக்குவதற்காக படாத பாடுபடுகிற அந்த பாட்டாளி, ஏழை விவசாயி, கிராமப்புறத்தில் இருப்பவன், அவனை பற்றி நன்றியோடு 4 வரி சொல்ல வேண்டாமா? அதற்கு பிறகு விவசாயத்தில் இருந்து வரக்கு பிறகு துணி நூலாலையிலே பணியாற்றக்கூடிய தொழிலாளி, அவனுடைய உழைப்பை பற்றி 4 வரிகள் இந்த குழந்தைகளுக்கு நெஞ்சில் படுவது போல் சொல்ல வேண்டாமா? அதற்கு பிறகு நூல் எப்படி துணியாகிறது, வண்ணமிடப்படுகிறது, அதற்கு எங்கே தைக்கப்படுகிறது, எங்கே பொத்தான் வைக்கப்படுகிறது, எங்கு அழகூட்டப்படுகிறது என்றெல்லாம் சொல்லி, அந்த கடைசியிலே உனக்கு சட்டையாக வந்து நீ அணிந்து கொள்வதற்குள் ஆயிரக்கணக்கான பேரின் உழைப்பு அதற்குள் ஒளிந்திருக்கிறது. ஆகவே நீ தன்னந்தனியாக வாழ்ந்து விடலாம் என்று நினைக்காதே, சமுதாயத்தின் ஒரு பகுதியாகத்தான் நீ வாழ வேண்டும், சமுதாயத்தை மதித்து நீ வாழ வேண்டும், சொல்ல வேண்டாமா? இந்த சமுதாய உணர்ச்சியும் சேர்த்து 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 சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர் பெருமக்கள் தான். ஆகவே அப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் நான் இன்னொரு அன்பான வேண்டுகோள் நான் கேட்கிறேன். நம்முடைய மரியாதைக்குரிய நீதிபதி அவர்கள் நன்றாக சுட்டி காட்டினார்கள், ஆசிரிய பெருமக்கள் தானே நல்ல புத்தகங்களை பரிந்துரை செய்ய வேண்டும். ஈரோடு புத்தக திருவிழாவில் முதல் ஆண்டு நடந்த ஒரு சம்பவத்தை பதிவு செய்ய விரும்புகின்றேன். எல்லோரும் என்ன சொன்னார்கள் என்றால், ஈரோடு ஜவுளி நகரம், இது ஒரு வியாபார நகரம், காலையில் 7 மணிக்கே கடையை திறப்பதற்காக முதலாளி சென்று விடுவார், அதற்கு பிறகு இரவு 10 மணிக்கு தான் பூட்டுவார், மதிய உணவு அங்கேயே வந்துவிடும், தொழிலாளியும் அங்குதான் வேலை செய்ய வேண்டும், ஜவுளி கடையில் வேலை செய்ய வேண்டும், கடைசியில 10 மணிக்கு அந்த பெரிய பூட்டாக 5-6 பூட்டை பூட்டி ஒரு பூட்டையை பிடிச்சி தொங்கி பார்த்து விட்டு தான் வீட்டுக்கு முதலாளி வருவார். இப்படி இருக்கிற ஈரோட்டில் புத்தக திருவிழாவை தொடங்குகிறீர்களே, யார் வந்து வாங்குவார்கள், யார் வாசிப்பார்கள்? வாசிப்பே இல்லாத ஊர் தானே ஈரோடு. அந்த நூலுக்கு இது புகழ்மிக்கதாக இருக்கலாம், இந்த நூல் அதுக்கு பொருத்தம் இல்லை என்று சொன்னார்கள். சரி, நாங்களும் அச்சப்பட்டு எச்சரிக்கையாக இருக்கலாம் என்று சொல்லி பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமாக சென்று தலைமை ஆசிரியரை கேட்டு ஒவ்வொரு இடத்துல வழிபாட்டு கூட்டங்களிலே போய், ஈரோடு புத்தக திருவிழா நடைபெற இருக்கிறது, ஒரு 2 மாத காலம் கழித்து வரப்போகிறது, இந்த தேதியில இருந்து இந்த தேதி வரை நடக்க இருக்கிறது, மாணவ செல்வங்களே
இந்த புத்தகம் படிப்பதுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் உணர வேண்டும் என்று சொல்லி உலகம் எந்தெந்த சமுதாயம் எந்தெந்த புத்தகங்கள் கார்ல் மார்க்ஸ் எழுதிய தாஸ் கேபிட்டலை சொன்னார்களே அதுபோல டார்வின் எழுதிய உயிரினங்களின் தோற்றுவாய் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் என்று சொல்லக்கூடிய உலகை மாற்றிய புத்தகம் பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய காமன் சென்ஸ் என்று சொல்லக்கூடிய தாமஸ் பெயின் எழுதிய புத்தகம் அதே மாதிரி தாய் என்று சொல்லக்கூடிய மார்க்சிம் கார்கியினுடைய உலக புகழ்மிக்க நாவல் இப்படி எத்தனையோ புத்தகங்கள் உலகை மாற்றிய புத்தகங்கள் இருக்கின்றன அங்கிள் டாம்ஸ் கேபின் என்று சொல்லக்கூடிய புத்தகம் இருக்கிறது இது மாதிரி 20-25 புத்தகங்கள் சமுதாயத்தை புரட்டி போட்ட புத்தகங்கள் அதே போல தனி மனிதனுக்கு மாற்றத்தை எழுச்சியை தன்னம்பிக்கையை உருவாக்கிய புத்தகங்கள் லட்சக்கணக்கில் இருக்கின்றன இதையெல்லாம் அந்த மாணவர்களுக்கு கோடிட்டு காட்டிவிட்டு இந்த அரசாங்க பள்ளிக்கூடமாக இருப்பதால் ஒரு 2000 மாணவர்கள் இருக்கின்ற அந்த அவையில் ஒரு அரை மணி நேரம் அதை பற்றி பேசிவிட்டு கடைசியில் ஒரு 5 நிமிடம் 3 நிமிடம் கூட இருக்காது நாங்கள் என்ன சொன்னோம் என்றால் பிரேயர்ல காலையில் வழிபாட்டு கூட்டங்களிலே அவற்றை அனுமதி பெற்று பேசியது 1/2 மணி நேரம் 20 நிமிடம் ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக சென்று பேசினோம் அவள் ஊக்கப்படுத்தினோம் அவள் உற்சாகப்படுத்தினோம் புத்தக திருவிழா மீது எதிர்பார்ப்பை உண்டாக்கினோம் அவர்கள் வர வேண்டும் என்று வேண்டினோம் என்னென்ன மாதிரி புத்தகங்கள் வர இருக்கிறது என்பதை சொன்னோம் அப்படி சொல்லுகிற போது கடைசி முடிகிற போது தம்பிகளா உங்களிடத்தில் காசு இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் வறுமை கோட்டு கீழே வாழக்கூடிய வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் 2 மாதம் இருக்கிறது வெறும் 27 ரூபாய் மட்டும் தயார் செய்யுங்கள் நீங்கள் சேமித்து வையுங்கள் 27 ரூபாய் 27 ரூபாய் நீங்கள் சேமித்து வைத்தால் கோடிக்கணக்கான ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு கால பெட்டகம் இருக்கிறது புத்தக வடிவில் அதுதான் சத்திய சோதனை அது 30 ரூபாய் 10 ரூபாய் கழிவு 10% கழிவு 27 ரூபாய் கிடைக்கிறது நீ 27 ரூபாய் எடுத்து வந்தீர்கள் என்றால் நீ சத்திய சோதனை வாங்கி செல்லலாம் வெறுங்கையோடு திரும்ப வேண்டியதில்லை இன்னும் 2 மாதம் இருக்கிறது என்று நாங்கள் பள்ளிகளிலே பேசினோம் என்ன நடந்தது தெரியுமா நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஏனென்றால் நாங்களே எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது 100 கணக்கான மாணவர்கள் பள்ளிக்கூடங்களில் இருந்து வந்தார்கள் வந்த பிறகு உள்ளே நுழைகிற போது நாங்கள் ஆங்காங்கு நின்று கொண்டிருந்தோம் கண்காணித்துக் கொண்டிருந்தோம் கவனித்துக் கொண்டிருந்தோம் ஊடுருவி பார்த்துக் கொண்டிருந்தோம் இந்த மாணவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை என்ன செய்தார்கள் என்றால் ஓடிப்போய் அந்த சத்திய சோதனை எந்த கடையில் இருக்கிறது என்று பரபரப்போடு கேட்கிறார்கள் கேட்டு ஓடிப்போய் வாங்கினார்கள் அதே சத்திய சோதனை கொண்டு வந்தவர்கள் இங்கு அரங்கு அமைத்திருக்கிறார்கள் மதுரையிலே இருந்து வந்திருக்கிறார்கள் அவர்களை கேட்டு பாருங்கள் முதல் ஆண்டு அவர்கள் கொண்டு வந்த சரக்கு அனைத்தும் 2வது நாளே தீர்ந்து போய்விட்டது 3வது நாள் மறுபடியும் இங்கிருந்து மதுரைக்கு வேனை அனுப்பி 1000கணக்கான பிரதிகள் கொண்டு வந்தார்கள் 7வது நாள் அவர்கள் கொண்டு வந்த 1000கணக்கான பிரதிகளை விற்று தீர்ந்தது மறுபடியும் ஒரு வேன் அனுப்பி 3வது முறையாக அவர்கள் வந்தார்கள் வந்து கடைசியில் ஒரு பிரதி கூட மிச்சம் இல்லை 3வது முறை வந்ததும் விற்று தீர்ந்து விட்டது என்று மகிழ்ச்சியோடு சென்றார்கள் ஒரு மிக முக்கியமான நாளிதழில் ஒரு தலைப்பு என்ன போட்டிருந்தார்கள் தெரியுமா ஈரோடு புத்தக திருவிழாவில் காந்திய நூல்களுக்கு அமோக கிராக்கி என்று போட்டிருந்தார்கள் நான் இந்த அருமையான அவையில் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகின்றேன் தயவு செய்து மாணவர்களை குறை சொல்லாதீர்கள் தயவு செய்து இளைஞர்களை குறை சொல்லாதீர்கள் ஈரோடு புத்தக திருவிழாவில் இந்த அருமையான அவையில் அது முதல் நாள் நடக்கிற இந்த கூட்டத்தில் ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகின்றேன் 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஈரோடு புத்தக திருவிழா நடப்பதற்கு 1 மாதத்திற்கு முன்பு நான் ஒரு கட்டுரையிலே ராமகிருஷ்ண விஜயம் என்று சொல்லக்கூடிய இதழ் இருக்கிறதல்லவா அதில் ஒரு கட்டுரை வாசித்தேன் அந்த கட்டுரையில் ஒரு இளைஞனை பற்றி செய்தி வந்திருந்தது வாசிப்பு எவ்வளவு பெரிய ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறேன் என்பதற்கு 1000கணக்கான உதாரணங்கள் இருக்கின்றன ஆனால் என் வாழ்வில் சமீபத்தில் நடந்த ஒன்றை சொல்கின்றேன் ஜவஹர்லால் நேருடைய பிறந்த நாள் அன்று இன்று நாம் ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி பேசி வாசிப்பு எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை அவருக்கு உண்டாக்கியது என்பதை பற்றியும் அவர் எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி என்று சொல்லக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற புத்தகங்களை பற்றியும் சிறைச்சாலையில் 10 ஆண்டு காலம் வாடிய போது அந்த புத்தகங்களை எப்படி எழுதினார் என்பதை பற்றியும் அவரது திருமகளான இந்திரா காந்திக்கு பிரியதர்ஷினிக்கு கடிதம் என்று எப்படி எழுதினார் அது எப்படி ஒரு காவியமாக புத்தகமாக வெளிவந்தது என்பதை பற்றியும் நாம் இந்த இடத்தில் எடுத்து சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் அந்த பெரிய மனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றில் வந்து அவர்கள் எழுதியது ஆனால் என் கண் முன்னாலே நடந்த ஒரு சின்ன அனுபவத்தை இந்த அவையில் பதிவு செய்வது பொருத்தம் என்று கருதுகிறேன் அந்த இதழிலே ஒரு கட்டுரை சிறிய கட்டுரை வாசித்த பிறகு ஒரு இளைஞன் 9 வயது இருக்கிற பள்ளி மாணவன்
அவன் முர்ஷிதாபாத் என்று சொல்லக்கூடிய இடம் இருக்கிறது கல்கத்தாவுக்கு அருகில். அந்த ஊரில் ஒருவரும் கல்வி கற்றவர் இல்லை, ஒரே ஒரு பள்ளிக்கூடம் கூட பெயரளவில் இல்லை. அப்படி ஒரு ஊர், அங்கு அத்தனை பேரும் உழைக்கின்ற மக்கள், கல்வி விழிப்புணர்வு இல்லாத பெற்றோர். அந்த இடத்திலே ஒரே ஒருவனை மட்டும், ஒரு சிறுவனை மட்டும் அவன் தந்தை வெகு தொலைவில் இருக்கிற ஒரு அரசு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறார். அவன் மட்டும் தன்னந்தனியாக நடந்து அந்த அரசு பள்ளிக்கூடத்திற்கு சென்று திரும்பி வருகிறான். கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு 9 வயது இருக்கிற போது திரும்பி வருகிற போது மாலை 3 மணி, மதிய நேரத்தில் அவனுக்கு பள்ளிக்கூடம் இல்லை. காலையில் 8:30 மணிக்கு தொடங்கி விடுகிறது. விடியல் காலையே இங்கிருந்து புறப்படுகிறான். கடைசியிலே திரும்பி வருகிற போது திடீரென்று அவனுக்கு ஒரு கருத்து உதித்தது. என்ன தெரியுமா? நாம் கல்வி கேட்கிற வாய்ப்பினை பெற்றோம், நம் தாய் தந்தையினும் கல்வி அறிவு இல்லாதவர்கள் தான். ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மை அனுப்பிவிட்டார்கள். ஆனால் நம் வயதை ஒத்த சிறுவர்கள் எத்தனையோ பேர், உறவினர்கள், நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் கல்வி கிடைக்கவில்லையே, அதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று சிந்தித்தான். ஒரு பொறி தட்டியது. என்ன செய்தான் தெரியுமா? அன்றே வீட்டுக்கு போனவர்கள் அந்த குடிசைக்கு பின்னாலே இருக்கிற வட்டமாக இருக்கிற ஒரு பாறை, அந்த பாறை மீது வேலைக்கு சென்று விட்டு திரும்பி வருகிற சிறுமிகள், வீட்டு பாத்திரம் தைப்பதற்காக சென்று வருகிற திரும்பிகள், இவன் வயது ஒத்த சிறுமிகளையும் சிறுவர்களையும், பல்வேறு வேலைகளுக்கு சென்று வந்தக்கூடிய சிறுவர்களை எல்லாம் அழைத்தான். 8 பேர் தான் வந்தார்கள், இவனுக்கு வயது 9. அந்த வட்டமாக இருக்கிற பாறையிலே அமர வைத்தான். இது அப்படியே 100% நடந்த கதையை சொல்கிறேன். இவன் பள்ளிக்கூடத்திலே காலையிலிருந்து படித்தான் அல்லவா, அதை நெஞ்சில கொஞ்சம் இருக்கிறது அல்லவா, அதை அப்படியே சொல்லிக் கொடுக்க தொடங்கினான். கதை போல சொல்லிக் கொடுக்க தொடங்கினான். அதற்கு பிறகு ஒரு 2 மாத காலம், 3 மாத காலம் கழித்து பார்த்தால் வெறும் 8 பேர்ல தொடங்கியவர்கள் 10 பேர், 20 பேர், 30 பேர் என்று பெருகிவிட்டார்கள். இவன் வீட்டுக்கு பின்னாலே இடமில்லை, ஒரு மரத்தடியிலே போய் நடத்தினான். அதற்கு பிறகு 1 வருட காலம் ஆயிற்று, 100 பேர் வந்து விட்டார்கள். அதற்கு மேல் இவனால் நடத்த முடியவில்லை. உடனே வகுப்பு நண்பனை போய் கேட்டான், 1 வருட காலமாக இந்த சேவை செய்து வருகிறேன், நீயும் என் சேவையோடு இணைந்து கொள்கிறாயா என்று 4 பேரை கேட்டான். 4-5 பேர் ஒப்புதல் அளித்தார்கள். வகுப்பு நண்பர்கள் 4-5 பேர் ஆசிரியராக வந்து சேர்ந்தார்கள். வெளியூரிலிருந்து மாலை இங்கு வந்து சொல்லிக் கொடுத்துவிட்டு திரும்புவார்கள். இப்படி 9 ஆண்டு காலம் இந்த பள்ளிக்கூடம் நடந்திருக்கிறது. இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் யார்? மீண்டும் நினைவூட்டுகிறேன், பள்ளிக்கு சென்று திரும்புகிற மாணவர்கள் அல்லர், பள்ளிக்கே செல்கிற வாய்ப்பில்லாத வேலைக்கு சென்று திரும்புகிற மாணவர்கள், குழந்தைகள், சிறுவர்கள். 9 ஆண்டு காலத்தில் இப்போது அந்த பள்ளிக்கூடம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போதும் நான் படித்த போது அந்த கட்டுரையிலே கடைசி வரி, இந்த 9 ஆண்டு காலத்தில் இப்போது அவனிடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு பேர் தெரியுமா? 1000 பேர். 10-15 நண்பர்களுக்கு பயிற்சி கொடுத்து, சொந்தமாக இவனுக்கு கிடைத்த பயிற்சி அவர்களுக்கு கொடுத்து, அந்த மாணவர்களையும் வகுப்பெடுக்க வைத்து, விடுமுறை எப்போது தெரியுமா? சனி ஞாயிறுகள் விடுமுறை கிடையாது, என்றாவது ஒரு நாள் இடையில் விடுமுறை விடுவான். ஆனால் நிச்சயமாக மழை பெய்து விட்டால் விடுமுறை தானாக, ஏனென்றால் மரத்தடியில் தான் அத்தனை வகுப்புகளும், வகுப்பறைகள் கிடையாது. பள்ளிக்கூடத்திற்கே செல்லாத 1000 பேரை மாலை நேரத்தில் வேலைக்கு சென்று திரும்பி வந்த பிறகு உட்கார வைத்து சொல்லிக் கொடுப்பதற்கு எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருந்திருக்க வேண்டும்? சரி, பரவாயில்லை, இந்த இளைஞனை இனம் கண்டு குடித்து பிபிசி நிறுவனம், பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் என்று சொல்லக்கூடிய உலக புகழ்மிக்க நிறுவனம், வானொலி நிறுவனம், யங்கஸ்ட் ஹெட் மாஸ்டர் ஆஃப் தி வேர்ல்ட் என்ற விருதை அவனுக்கு கொடுத்து, நம்முடைய சிஎன்என் நிறுவனம், தொலைக்காட்சி நிறுவனம், ரியல் ஹீரோ என்று சொல்லக்கூடிய இன்னொரு விருதை கொடுத்தது. இதெல்லாம் அதில் இருந்தது. அந்த மாணவனின் பெயர் பாபர் அலி. நான் கடைசியிலே அந்த இதழின் ஆசிரியருக்கு தொடர்பு கொண்டு அவன் தொலைபேசி எண்ணை கேட்டேன், கிடைக்கவில்லை. கடைசியில் கல்கத்தா தமிழ்ச்சங்கத்துக்கு தொடர்பு கொண்டு அங்கிருக்கிற நண்பர்களிடத்தில் கேட்டு, இப்படி ஒருவன் இருக்கிறானாமே, அந்த இளைஞனின் தொலைபேசி எண்ணை எப்படியாவது பிடித்துக் கொடுங்கள், இமெயில் ஐடி எப்படியாவது ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று சொன்னேன். கடைசியில் அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். நான் தொலைபேசியிலே பேசினேன், தம்பி நான் உன்னுடைய சேவை அனைத்தையும் நான் பார்த்தேன், அதற்கு பிறகு இணையதளத்திலும் சென்று பார்த்தேன், ஆனால் எங்கும் உன் இமெயில் ஐடி கிடைக்கவில்லை, தொலைபேசி எண் கிடைக்கவில்லை, கல்கத்தா தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக பெற்றேன் என்று சொல்லிவிட்டு அறிமுகப்படுத்திவிட்டு, உன்னுடைய அந்த அருமையான சேவையை நான் பாராட்டுகிறேன் என்று சொன்ன பிறகு நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு 10 நிமிடம் மரியாதைக்காக அவனிடத்தில் பேசி கொண்டிருந்து விட்டு கடைசியில் ஒரு கேள்வி கேட்டேன், தம்பி
உனக்கு இந்த சிந்தனை எப்படி பிறந்தது? அந்த சின்ன வயதில், 9 வயதில் பிறருக்கு கல்வி தர வேண்டும் என்ற சேவை சிந்தனை எப்படி பிறந்தது? அதன் தொடக்கம் என்ன? எப்படி, எங்க, எந்த இடத்தில் பொறி தட்டியது என்று கேட்டேன். அதற்கு அவன் சொன்னான், அதுதான் எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி அளித்த வாக்கியம், சுவாமி விவேகானந்தா இஸ் மை லீடர் என்றான். நான் அதிர்ந்து போய்விட்டேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அவன் பெயர் பாபர் அலி என்று. அதிலிருந்து அவன் இஸ்லாமிய இளைஞன் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஒரு இஸ்லாமிய இளைஞன், எனக்கு செங்காவி சிங்கம் வீரத்துறை விவேகானந்தர் தான் இந்த இத்தகைய சிந்தனையை கொடுத்தவர் என்று சொன்ன பிறகு என குடம்பெல்லாம் மின்சாரம் பாய்ச்சியது போல ஆயிற்று. தம்பி என்ன சொல்கிறாய் என்று கேட்டேன். ஆமாம், எஸ், சுவாமி விவேகானந்தா இஸ் மை லீடர் என்றான். கடைசியிலே சொல்லுகிற போது, அவர்தான் கல்வி சார்ந்த சிந்தனையை, வங்காளத்தில் இருந்து பிறந்த அவர் அனைவருக்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற சிந்தனையும், அந்த சேவை கல்வி சேவையாக இருக்க வேண்டும் என்ற கருத்தையும், பலர் பேச பல சின்ன சின்ன புத்தகங்களில் வாசிக்க, சின்ன சின்ன கட்டுரைகள் ஆங்காங்கு எனக்கு எங்கோ சின்ன சின்ன வரிகளை வாசிக்க என் நெஞ்சில் தைத்து விட்டது. ஆகவே அந்த உணர்ச்சியோடு நான் களமிறங்கினேன் என்று அவன் சொன்னது நான் ஆச்சரியப்பட்டு, தம்பி நீ ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு வர வேண்டும் என்று சொன்னேன். அவன் அதிர்ச்சி அடைந்து விட்டான். இதை அவன் எதிர்பார்க்கவில்லை. எதற்காக என்று கேட்டான். பேசுவதற்குத்தான். மாலை நேரத்தில் 6 மணிக்கு கருத்தரங்கம் நடைபெறும். அந்த கருத்தரங்கத்தில் குறைந்தபட்சம் 10,000 பேர் தினசரி பங்கேற்பார்கள். அந்த 10,000 பேர், 15,000 பேர் அமர்ந்திருக்கிற அந்த அவையில் நீ வந்து பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். அதே தேதியில் வேறொரு சிறப்பு விருந்தினர் பேசுவார். கூடுதலாக நீ வர வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னேன். அதற்கு அவன் சொன்னான், நான் பேச்சாளன் இல்லையே, ஐ எம் நாட் அ ஸ்பீக்கர் என்று அவன் சொன்னான். தம்பி, நீ பேச்சாளன் இல்லாவிட்டால் பரவாயில்லை, நான் விரும்புவது ஒரு 20,000 பேர் அமர்ந்திருக்கின்ற அந்த பிரம்மாண்டமான அவையில் கீழே கல்லூரிகள் நடத்தி கொண்டிருப்பவர்கள் இருப்பார்கள், பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள் இருப்பார்கள், தலைமை ஆசிரியர்கள் இருப்பார்கள், தாளாளர்கள் இருப்பார்கள், ஆசிரியர் பெருமக்கள் இருப்பார்கள், அரசு ஊழியர்கள் இருப்பார்கள், சிஇஓ இருப்பார், டிஓ இருப்பார், எத்தனையோ கல்வி அதிகாரிகள் இருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு அருமையான சிந்தனை சார்ந்த, வாசிப்பு சார்ந்த, அறிவு சார்ந்த அந்த அவையில் நீ பேசாவிட்டால் பரவாயில்லை, உன்னை மேடையில் ஏற்றி உன்னை பற்றி நாங்கள் பேச வேண்டும், அதற்காக நீ வர வேண்டும் என்று சொன்னேன். கடைசியிலே 4-5 முறை நான் வலியுறுத்தி சொன்னதால் 10-15 நாட்கள் ஆயிற்று. கடைசியிலே அவன் ஒப்புக்கொள்வதற்கு வந்தான். ஒப்புக்கொண்டான். நான் ஆகாயமான டிக்கெட்டை அவனுக்கு அனுப்பினேன். அவன் வேறு டிக்கெட் அனுப்பிய பிறகு அவன் அதை வாங்கி கொண்டு தொலைபேசியிலே அழைத்து சொன்னான், அண்ணா என்ன எனக்கு விமான டிக்கெட் அனுப்பியிருக்கிறீர்களே, ரயில் டிக்கெட் அனுப்பினால் போதாதா என்று கேட்டான். தம்பி, ரயில் டிக்கெட்டை வந்து அனுப்பியிருக்கலாம், ஆனால் விமான டிக்கெட்டை உனக்கு அனுப்பியதற்கு காரணம் உனக்காக அல்ல, உனக்கு கீழ் 1,000 பேர் அங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு 10 நாள் படிப்பு கிடக்கூடாது என்பதற்காகத்தான் உனக்கு ஆகாயமான டிக்கெட் அனுப்பியிருக்கிறேன் சொன்னேன். கோவை விமான நிலையத்தில் வந்து இறங்கினான். மக்கள் சிந்தனை பேரவையைச் சேர்ந்த 10 பேர், 10 கட்டிலும் காலைகளாக இருக்கிற கல்லூரி மாணவர்கள். அம்மா அவர்கள் அருமையாக சொன்னார்களே, கல்லூரிகள் எங்கே போனார்கள் என்றெல்லாம் கேட்டார்களே, அங்கு 1,000கணக்கான கல்லூரி மாணவர்களைத்தான் மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பாக, மாணவ தொண்டர்களாக, இந்த புத்தக திருவிழாவின் தொண்டர்களாக அவர்களை பல்லாண்டு காலமாக உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதில் ஒரு 10 பேரை விமான நிலையத்துக்கு அனுப்பினேன். அவன் அழைத்து வந்தார்கள். நான் விடுதிக்கு பக்கத்தில் அவனை வரவேற்று அவனை அழைத்து அமர வைத்து, தம்பி முதல்ல நீ காபி சாப்பிடு, ஏனென்றால் காலை 7 மணி, முதல்ல காபி சாப்பிடு என்று சொன்னேன். கொஞ்சம் வெக்கப்படக்கூடிய சுபாவம். வேலை பார்த்தான், இல்லை இல்லை வேண்டாம் என்றான். டீ சாப்பிடு, வேண்டாம் என்றான். எனக்கு தெரிந்த ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போன்விட்டா, ஓவல்டின், ஓவோ மால்ட், என்னென்னவெல்லாம் எனக்கு தெரியுமோ, என்னெல்லாம் விளம்பரத்தில் பார்த்துருக்குறோமோ, அதெல்லாம் அவனிடத்தில் சொன்னேன். மறுத்துவிட்டான். இல்லை இல்லை, எங்கள் கலாச்சாரம், எங்கள் பண்பாடு, வரக்கூடியவர்களை வரவேற்பது, ஒரு தேநீராவது தொடக்கத்தில் அளிப்பது என்று சொன்ன பிறகு அவன் கடைசியிலே தான் சொன்னான், நான் என் தொண்டையில் இருக்கிற எச்சிலை கூட ஒரு சொட்டு உள்ளே விழுங்கக்கூடாது, நான் ரம்ஜான் நோன்பிருக்கிறேன் என்றான். நான் கேட்கிறேன், இந்த சின்ன கட்டுரையை ஒரு இதழில் வாசித்து அந்த வாசிப்பின் மூலமாக ஒரு இதயத்தில் ஏதோ ஒரு உணர்ச்சி ஏற்பட்டு அந்த தொலைபேசி எண்ணெல்லாம் பிடித்தவன் எங்கோ இருக்கிறவனை பிடித்து
அவன் தங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு முறை கூட வந்ததும் இல்லை, அது பற்றி வருவோம் என்று அவன் சிந்தித்ததும் இல்லை. அப்படிப்பட்ட ஒருவனை வரவே வேண்டும் என்று விமான டிக்கெட்டை கொடுத்து வரவழைத்து அவன் மேடையிலே வந்து உட்கார்ந்து அந்த நினைக்குவே இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் தான் சிறப்பு விருந்தினர். கடைசியிலே அவன் ஆங்கிலத்தில் ஒரு உரையை எழுதி கொண்டு வந்து அதை அருமையான முறையிலே வாசித்தான். அவன் பேசக்கூடிய ஆற்றல் இல்லாவிட்டாலும் பொறுப்போடு ஒரு உரையை தயாரித்து வந்து விட்டான். அந்த கூட்டத்திலே அவன் பேசினான். அவன் பேசினான்னு சொல்வதை விட அவனை உட்கார வைத்து விட்டு அவனை நிற்க வைத்து விட்டு கடைசியிலே இவன் யார் என்று அந்த 20,000 மக்களுக்கு அறிமுகப்படுத்தினோம். எதற்காக வென்றால், காசு இருந்தால்தான் சேவை செய்ய முடியும் என்றில்லை, நல்ல இதயம் இருந்தால் சேவை செய்யலாம். நாடு இப்படி இருக்கிறதே, கேடுகட்ட நிலையில் நம் சகோதரர்கள் இருக்கிறார்களே. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம், அதனை தமிழ் சொல்கிறது. எனக்கு கிடைத்த கல்வி இவனுக்கு கிடைக்க வேண்டும், அவனுக்கு கிடைக்க வேண்டும். அந்த சிந்தனை தான் அவனை செயல்பட வைத்திருக்கிறது. அந்த சிந்தனையை சொல்ல வேண்டாமா? 65 ஆண்டு கால சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு கவிஞன் சொன்னான், ஏனென்றால் அம்மா அவர்கள் நிறைய கவிதையை சொன்னார்கள், அதை விட மிக முக்கியம் அவரது மகன் திருமகன் ஒரு சிறந்த கவிஞர், அற்புதமான கவிதை தொகுப்பை வெளியிட்டிருப்பவர். மலேசியா சிங்கப்பூர் அங்கெல்லாம் சென்று கூட அங்க கவி மாலை என்ற அமைப்பில் இவரது திருமகன் உரை நிகழ்த்தி இருக்கிறார். ஆகவே கவிதை என்று வருகிற போது இந்திய சுதந்திரத்தின் 40வது ஆண்டு விழா, இப்ப 65வது ஆண்டு, அதுக்கு பிறகு கால் நூற்றாண்டு ஆகிவிட்டது. அப்போ ஒரு கவிஞர் எழுதி இருந்தார், கவிஞர் கே ஜீவபாரதி என்ற கவிஞர். 39 ஆண்டை முழுசாக முடிஞ்சு போச்சு, ஆளுகிற ஆட்களை நாம் அடிக்கடி மாற்றியாச்சு, இருக்கிற வீதியெல்லாம் கொடிகளை ஏற்றியாச்சு, வறுமையே நமது வீட்டு வாசலில் தஞ்சமாச்சு என்று கேட்டான். நான் கேட்கிறேன், இந்த 65 ஆண்டு காலத்திற்கு பிறகு இந்திய திருநாட்டில் கல்வி அறிவில்லாதவர்கள் என்று யாராவது இருக்கலாமா? எந்த நாடு? 500 ஆண்டு கால வரலாறு கூட இல்லாத அமெரிக்கா. ஆனால் 10,000 ஆண்டுகள் பாரம்பரிய மிக்க தேசம் நம் தேசம். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வன் இன் நினைவகற்றாதீர் சொன்னானே பாரதி. ஆனால் தயவு செய்து, புத்தக திருவிழா என்பது வெறும் புத்தகத்தை வாசிப்பதற்காக மட்டுமல்ல, இந்த உரை கேட்க வரக்கூடிய நல்லுள்ளங்கள் இருக்கின்றார்களே அவர்களை அப்படியே புத்தகம் வாங்க வைப்பதும், புத்தகம் வாங்க மட்டுமே வரக்கூடியவர்களை அப்படியே உரை கேட்க வைப்பதும், அந்த இரண்டும் இணைந்து ஒரு அறிவு வேள்வியை நடத்துவதுதான் இந்த புத்தக திருவிழாவின் நோக்கம். அறிவு வேள்வி, சிந்தனை கூடம், புதிய சிந்தனை. நான் கேட்கிறேன், 65 ஆண்டு காலத்திற்கு பிறகு அம்மா அவர்கள் சொன்னார்களே 30% மேல் கல்வி அறிவில்லாதவர்கள், எழுத்தறிவில்லாதவர்கள் இருக்கலாமா? எந்த நாட்டில் எந்த மண்ணில்? இப்போது நாம் நின்று பேசுகிறோம் தஞ்சை மண்ணில் பெரிய கோயில் என்ற ஒரு கோயில் இருக்கிறது. இது போன்ற வரலாற்று சின்னம், புராதன சின்னம், புகழ்மிக்க சின்னம், 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கலாச்சாரத்திலும் பண்பாட்டிலும் சிறந்து விளங்கியவர்கள் நாம் என்று பறைசாற்றுகிற சின்னம் உலகத்தில் எத்தனை இடத்தில் இருக்கிறது? நலந்தா பல்கலைக்கழகம் 2300 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பல்கலைக்கழகம் இருந்த நாடல்லவா? தக்ஷசீலா பல்கலைக்கழகம், காஞ்சி காசி பல்கலைக்கழகம், எத்தனையோ உலக சிறந்த பல்கலைக்கழகங்கள் இருந்து வேறு நாடுகளில் இருந்தெல்லாம் அந்த காலத்தில் 2300 ஆண்டுகளுக்கு முன்பே நம் நாட்டிற்கு வந்து நம் பல்கலைக்கழகத்தில் படித்திருக்கிறார்களே. நான் கூட 2 ஆண்டுகளுக்கு முன்பு நலந்தா பல்கலைக்கழகம் போன போது அங்கு கல்வெட்டில் அத்தனையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 10,000 பேர் நலந்தா பல்கலைக்கழகத்தில் 2300 ஆண்டுகளுக்கு முன்பு படித்திருக்கிறார். 10,000 பேர், 2000 ஆசிரியர் பெருமக்கள் இருந்திருக்கிறார்கள். ஆசிரியர் பெருமக்கள்னா என்ன, சாதாரண ஆசிரியர்களா? தயவுசெய்து, நலந்தா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் பெருமை அங்கு கல்வெட்டில் இருக்கிறது. உலக பிரசித்தி பெற்ற கணிதவியல் வல்லுநர்கள், மிகச்சிறந்த மருத்துவ மாமேதைகள், தத்துவ வித்தகர்கள், இப்படிப்பட்ட மாமேதைகள் எல்லாம் நலந்தா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்ப 65 ஆண்டு கால சுதந்திரத்திற்கு பிறகு நாம் இப்ப என்ன சொல்கிறோம் என்றால், இந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் இருக்கிறது அமெரிக்காவில், கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இருக்கிறது லண்டனில், அந்த பல்கலைக்கழகத்தினுடைய கிளை இங்கு தஞ்சாவூருக்கு வந்தால் நம்முடைய கல்வி தரம் உயரும் என்று நாம் நினைக்கிறோம். தஞ்சாவூருக்கு அது வந்துருச்சுன்னா இனி அவ்வளவுதான், இந்தியா முன்னேறின மாதிரிதான் என்று நாம் நினைக்கிறோம். தயவு செய்து,
நானும் அதி புத்தகத்தின் மூலமாகத்தான் இது அத்தனையும் தெரிந்து கொண்டோம். அந்த புத்தகத்தின் மூலமாக தெரிந்து கொண்டுதான் அறிஞர் பெருமக்களை சென்று கேட்கிறோம். தமிழ்நாட்டிலே மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற அகழ்வாராய்ச்சி அகழ்வாராய்ச்சி அகழாய்வு இந்த அகழாய்வுக்கு என்று இருக்கிற அறிஞர் பெருமக்கள் ஒரு 10-15 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இந்திய அளவிலே புகழ்மிக்க அறிஞர் பெருமக்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் அகழாய்வுக்கு. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அகழாய்வை மேற்கொள்ள வேண்டும் என்றால் 5 நிறுவனங்கள் தான் மேற்கொள்ள முடியும். அதில் ஒன்று தமிழ் பல்கலைக்கழகம். அது தொடர்பாக இன்று கூட நான் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்களை இன்று மாலை சந்தித்து விட்டு தான் இங்கு வருகிறேன். இது மாதிரி ஒரு 5 அமைப்புகள் இவர்கள் தான் அந்த அகழாய்வு செய்ய முடியுமே தவிர இங்க யாரோ ஒரு பணக்காரர் அல்லது யாரோ ஒரு பல்கலைக்கழகம் வைத்திருப்பவர் நினைத்தால் செய்ய முடியாது. சட்டத்துக்கு இடமில்லை. ஆனால் இந்த 4 அமைப்புகள் இருக்கின்ற தமிழ்நாட்டில் அவர்கள் யாராவது இந்த இடத்தில் அகழாய்ச்சி செய்ய வேண்டும் என்றால் மத்திய அரசாங்கத்துடைய அந்த அகழாய்வு நிறுவனத்தை கேட்டுத்தான் அனுமதி பெற்றுத்தான் செய்ய வேண்டும். இப்படி இருக்கிற இடத்தில் தமிழ்நாட்டின் அறிஞர் பெருமக்கள் 4-5 பேர் உலகம் போற்றுகிற அறிஞர் பெருமக்கள் என்ன செய்தார்கள் என்றால் தமிழ்நாடு ஊராவிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை சில ஆண்டுகள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆய்வு செய்து தமிழ்நாட்டில் அகழ்வாராய்ச்சிக்குரிய இடங்கள் 2000 இருப்பதாக பட்டியல் போட்டு அது எந்தெந்த இடம் என்பதை துல்லியமாக சொல்லியிருக்கிறார்கள். அது புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. அறிஞர்கள் எழுதிய புத்தகம், சாமானியர்கள் எழுதிய கதை புத்தகம் அல்ல, கற்பனையால் எழுதப்பட்டதல்ல, ஆய்வு செய்து எழுதிய புத்தகம். 2000 இடங்கள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு, அகழாய்வுகளை மேற்கொள்வதற்கு. தஞ்சாவூரில் இந்த இடத்தில் இருக்கிறது, அது அந்த இடத்தில் ஒரு 10 ஏக்கர் இருக்கிறது, அந்த இடத்தில் 4 ஏக்கர் இருக்கிறது என்று எப்படி இந்த வழக்கறிஞர் நீதிபதி என்ற முறையிலே அவர்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் நானும் வழக்கறிஞர் முறையிலே செக்கு பந்தி என்று சொல்கிறார்களே, 4 பக்கம் என்ன இருக்கிறது, நடுவில் எவ்வளவு விஸ்தீர்ணம் இருக்கிறது என்பதையெல்லாம் துல்லியமாக அவர்கள் புத்தகத்தில் ஆங்கில புத்தகமாக அச்சிட்டு வெளியிட்டு விட்டார் 2000 இடங்கள். சரி, இதுவரை 65 கால சுதந்திர நாட்டில் அதற்கு முன்பு ஆங்கிலேயன் செய்ததும் சேர்த்து எத்தனை இடங்களில் அகழாய்வு நடந்திருக்கிறது தெரியுமா? தயவு செய்து நாம் அத்தனை பேரும் சேர்ந்து சிந்திக்க வேண்டும். வெறும் 100 இடங்களில் மட்டும்தான் அகழாய்வு நடந்திருக்கிறது. அந்த 100 இடங்களில் 100% அகழாய்வு நடந்திருக்கிறதா? இல்லை. ஒரு இடத்தில் 10%, 15% தானே தவிர மீதி 85% அப்படியே இருக்கிறது. நான் கேட்கிறேன், சிந்துவெளி நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் என்று சொல்கிறோம் அல்லவா, ஹரப்பா மகஞ்சதாரோ, அந்த சிந்துவெளி நாகரிகம் தான் உலகமே இந்தியாவை திரும்பி பார்ப்பதற்கான வழிவகை செய்தது. சிந்துவெளி நாகரிக கண்டுபிடிப்பு மட்டும் அகழாய்வு மட்டும் நடைபெறாமல் இருந்திருந்தா ஹரப்பா மகஞ்சதாரோ அந்த குகை சிற்பங்கள் உலகத்தின் பார்வைக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் இந்தியாவுடைய அந்தஸ்து இந்த அளவுக்கு இருந்திருக்காது. அப்ப சிந்துவெளி நாகரிகம் என்ற ஒரே ஒரு நாகரிகம் இந்தியாவை உலகம் பூராவும் திரும்பி பார்க்க வைத்தது என்றால் இங்கே ஈரோடு மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்திலே அந்த நொய்யல் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கொடுமணல் என்ற ஒரு இடம் இருக்கிறது, நொய்யல் வெளி நாகரிகம் என்ற ஒரு நாகரிகம் இருந்ததை 2500 ஆண்டுகளுக்கு முன்பு சங்கம் இருந்ததை, சங்கம் சங்க தமிழ் சங்கம் இருந்ததனுடைய சிறப்பையும் இருப்பையும் இந்த அகழாய்வு தான் கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறது. அறிஞர்கள் தான் கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார்கள். வெறும் புராணத்தை மட்டும் அல்லது கவிதைகளை மட்டும் இதிகாசத்தை மட்டும் இலக்கியத்தை மட்டும் சொல்லி இந்த பெருமைகளை சொன்னால் வெளிநாட்டவர் நம்ப மாட்டார்கள். அதையும் சொல்ல வேண்டும், அதற்கு ஆதாரமாக அசைக்க முடியாத அறிவியல் பூர்வமாக ஆதாரமாக அகழ்வாராய்ச்சியில் எடுத்து அசைக்க முடியாத ஆதாரத்தை அகில உலகத்திற்கு கொடுக்க வேண்டும். ஆனால் அருமை பெரியவர்களே, மொத்த இடங்கள் 2000, ஆய்வு செய்யப்பட்ட பட தொடங்கிய இடங்கள் 100, அதில் 10%, 15% தான் அதிலும் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் மொத்தம் அறிக்கை சமர்ப்பிக்க முழுமையான அறிக்கை எவ்வளவு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அகழாய்வு இவ்வளவு நடந்திருக்கிறது அல்லவா, 10% தான், குறைவு தான். அறிக்கையாவது முழுமையாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால்
पुरातन ऊरिल तंजा ऊरिल नाम एनन्राल तमिलकत्तिर्क्कु ओरु मुखम कोडुक्किर ओरु ऊरिल कंगे कोंड सोलपुरम अल्लदु ओरु नांगे इंद ऊर्गळिल ओरु ऊर् मामल्लपुरम तंजावूर एन्र ऐंदु आरु ऊर्गळिल ओरु ऊर् इंद ऊर् अंद पळम पेरुमैगळै तमिळगन सिरप्पै तमिळगळ वाळ्क्कैयै तमिळर पण्पाट्टै परैसाट्टुगिर ऊर् இந்த ஊரிலிருந்து இந்த சிந்தனை நாம் நிச்சயமாக இருக்க வேண்டும் அல்லவா? இதுவரை 20% அறிக்கைகள் மட்டும்தான் அரசால் வெளியிடப்பட்டிருக்கிறது. மீதி ஆய்வு செய்து என்ன பயன்? அறிக்கைகள் வெளியிடப்படவில்லை. அறிக்கைகள் இல்லை என்றால் அடுத்தவன் எப்படி ஆய்வு செய்வான்? அகில உலகம் எப்படி தமிழை புரிந்து கொள்ளும்? ஆகவே தமிழை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல. நான் கூட அந்த கட்டுரை எழுதுகிற போது கடைசியாக அந்த வரியில் எழுதியிருக்கிறேன். தினமணியில் ஒரு வாரத்திற்கு முன்பு அநேகமாக 5ஆம் தேதி என்று கருதுகிறேன். அந்த கீழே நாம் தங்க சுரங்கத்தின் மேலே ஒரு அருமையான அடர்த்தியான தங்கம் பாறை பாறையாக தங்கம் இருக்கக்கூடிய தங்க சுரங்கத்தின் மேலே பிச்சை பாத்திரத்தோடு அமர்ந்திருக்கின்றோம் நாம் என்று அந்த கட்டுரையை நான் முடித்தேன். ஒரு தங்க சுரங்கம். நான் கேட்கிறேன், இந்த புத்தக திருவிழாவில் அருமையான தொடக்க விழாவில் ஆன்றோர் சான்றோர் முன்னிலையில் நம்முடைய மாண்பமை நீதிபதி அவர்கள் முன்னிலையிலே நான் கேட்கிறேன், இத்தனை அகலாய்வுகளை மேற்கொள்ளப்பட்டால் 2000 அகலாய்வு மேற்கொள்ளப்பட்டால் மேற்கொள்ள இடத்திலே அத்தனையும் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டால் உலகமே தமிழகத்தை திரும்பி பார்க்காதா? ஜோர்டான் என்று சொல்லக்கூடிய நாடு இருக்கிறதே, அந்த நாட்டின் அரசி ஒரு சமீபத்தை அறிக்கை விட்டிருக்கிறார், எங்கள் நாட்டில் எந்த பொருளாதாரமும் இல்லை, அகலாய்வுகள் தான் செய்திருக்கிறோம். நாங்கள் செய்திருக்கிற அகலாய்வுகளை உலகத்தில் இருக்கிற வரலாற்று அறிஞர்கள் வந்து பார்க்கிறார்கள், அதுதான் எங்கள் பொருளாதாரம். இட் இஸ் அவர் எக்கானமி. எங்கள் பொருளாதாரமே இந்த அகலாய்வு தான் என்று ஜோர்டான் நாட்டின் அரசு சமீபத்தில் ஒரு அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார். இந்த தமிழ்நாட்டில் இந்தியா பூராவிலும் என்ன நிலை என்பது வேறு. அதுவும் நல்ல அருமையான அரப்பா மொகஞ்சதாரை போல் இன்னும் 1000 ஹரப்பாக்கள் இருக்கின்றன. தத்துவத்தின் தொட்டில், பாரம்பரியத்தின் தொட்டில், வரலாற்றின் சின்னம் இந்தியா. இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வாழ்கிற நாம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சங்கம் வைத்திருந்தவர்கள் நாம், 18 கிழக்கில் திருக்குறளை சொன்னவர்கள் நாம், இன்று உலகத்திலேயே 3 புத்தகங்கள் தான் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. முதல் புத்தகம் பைபிள், அதிக மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட முதல் புத்தகம் பைபிள். இரண்டாவது புத்தகம் குரான். உலகத்திலேயே அதிக மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட மூன்றாவது புத்தகம் திருக்குறள். முதல்ல இருக்கிற பைபிளும் அதற்கு பிறகு இருக்கிற குரானும் மதத்தை பரப்பக்கூடிய நூல்கள் என்பது நமக்கு தெரியும். ஆகவே அதை அந்தந்த நாடுகளிலே ஏற்பாடு செய்து கூட பைபிள் மற்ற அத்தனையும் மொழிபெயர்ப்பு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, நிறுவனங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் மதம் சார்ந்தது. நான் கேட்கிறேன், சமீபத்திலே கூட மலேசியாவுக்கு நான் இலக்கிய சொற்பொழிவுக்கு சென்ற போது அங்கு திருக்குறள் புத்தகத்தை இடது பக்கம் மேலே தமிழில் திருக்குறள், வலது பக்கம் பொழிப்புரை தமிழில், ஆங்கிலத்தில் அப்படியே மொழிபெயர்க்கப்பட்ட அற்புதமான திருக்குறள் ஆங்கிலத்தில் பொழிப்புரை, மூன்றாவது மலாய் மொழியில். அந்த நாட்டில் இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக வாழ்கிறார்கள், அவர்கள் பேசுகிற மொழி மலாய். அந்த மலாய் மொழியில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு மலாய் மொழியில் பொழிப்புரை கொடுக்கப்பட்டு மூன்று மொழிகளும் அடங்கிய, மூன்று மொழிகள் திருக்குறளும் பதவுரையும் அடங்கிய அழகான புத்தகத்தை நான் பார்த்தேன். உடனே அவரிடத்திலே கேட்டேன், அடுத்த நாள் ஒரு அமைச்சரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது, அவரிடத்திலே கேட்டேன், ஆமாம், இந்த ஆண்டு அரசாங்கத்தின் சார்பில், தனிப்பட்ட பதிப்பாளர்கள் அல்ல, அரசாங்கத்தின் சார்பில் 30,000 திருக்குறள் புத்தகங்களை அச்சடித்திருக்கிறோம். மலாய் அரசாங்கம் சிங்கப்பூரில் கூட தமிழ் அதிகாரத்துவ மொழியாக இருக்கிறது, மலேசியாவில் இது இல்லை. ஆனால் மலாய் அரசாங்கம், மலேசியா நாட்டு அரசாங்கம் 30,000 திருக்குறளை அச்சிட்டிருக்கிறது. அதை மலேசியாவில் இருக்கிற மலாய் மொழியை தாய்மொழியாக கொண்ட குருத்துகளாக இருக்கிற பள்ளி குழந்தைகளுக்கு இலவசமாக மலேசிய அரசாங்கம் கொடுத்திருக்கு. அடிக்கோடிட வேண்டியது இலவசமாகும். நான் அமைச்சரிடத்தில் கேட்டேன், என்னையா, நேற்று இந்த திருக்குறளை பார்த்தவுடன் நான் சந்தோஷப்பட்டேன், ஆனால் அதைவிட இன்ப அதிர்ச்சி அடைகிறேன், நீங்கள் உங்கள் இந்த வாசகத்தை கேட்டு என்று சொன்ன பிறகு சொன்னார், இதை கேட்டே அதிர்ச்சி அடைகிறீர்கள், அடுத்த ஆண்டு 50,000 புத்தகம் அச்சடிக்கிறோம். இன்னும் 4 ஆண்டுகளில் மலேசியாவில் மலாய் தாய்மொழியாக கொண்ட குழந்தைகளும் தமிழை தாய்மொழியாக கொண்ட குழந்தைகளும் இந்த இரண்டு மொழிகளும் இல்லாமல் வெவ்வேறு மொழிகளை தாய்மொழியாக கொண்டு இருந்தாலும் ஆங்கிலம் அறிந்திருக்கிற குழந்தைகள் இருக்கிறார்களே, அவர்கள் அனைவருக்குமே திருக்குறள் புத்தகத்தை நாங்கள் இலவசமாக வழங்கப் போகிறோம். ஏனென்றால்
திரு என்ன காரணம் என்று கேட்டபோது சொன்னார், திருக்குறள் புத்தகம் தான் மதச்சார்பற்றது, திருக்குறள் புத்தகம் சாதி சார்பற்றது, திருக்குறள் புத்தகம் நாட்டுக்கு சார்பற்ற, இந்த நாடு அந்த நாடு என்றெல்லாம் இல்லை. நான் கேட்கிறேன், எங்கே இருக்கக்கூடிய அந்த மலேசிய நாட்டு அரசாங்கம் திருக்குறள் புத்தகத்தின் மகிமையை உணர்ந்து இந்த குழந்தைகளுக்கு இதை கொடுத்தால் இந்த குழந்தைகள் பண்பார்ந்த குழந்தைகளாக எதிர்காலத்தில் வளருவார்கள். அது எந்த மொழியாக இருந்தால் என்ன, எங்கள் மொழியில் மொழிபெயர்த்து கொடுக்கிறோம், அதுக்கு தகுதியானது திருக்குறள் என்று அங்கிருக்கிற அமைச்சரே சொல்லுகிற போது எவ்வளவு சந்தோஷம் ஏற்படுகிறது. நான் கேட்கிறேன், இந்த 10 திருக்குறள் நம்முடைய வகுப்பறைகளிலே, நானும் இந்த பள்ளிக்கூடத்தை தாண்டி கல்லூரியை தாண்டி சட்டக்கல்லூரியில் வேண்டுமானால் எங்களுக்கு மொழி இல்லாமல் இருக்கலாம், இங்கிலீஷ் தமிழ் எல்லாம் இல்லை, சட்டம் தான் இருக்கு, 6, 3, 18 பாடங்கள். ஆனால் கீழே அது வரைக்கும் முன்னாடி டிகிரி படிக்க வரைக்கும், செகண்ட் இயர் படிக்க 2வது ஆண்டு படிக்க வரைக்கும் இங்கிலீஷ் தமிழ் 2 செகண்ட் இயர் வரைக்கும் உண்டு. அப்ப நான் அந்த காலத்தில் எல்கேஜியிலிருந்து டிகிரி செகண்ட் இயர் வரைக்கும் படித்திருக்கிறோம் அல்லவா. திருக்குறள் 10 என்ன சொல்வார்கள், தயவு செய்து ஆசிரியர் யாரும் கோபித்துக் கொள்ள கூடாது, ஒரு ஆலோசனை தான் நான் சொல்லுகின்றேன், ஒரு கருத்தை தெரிவிக்கின்றேன். தம்பி, 10 திருக்குறள் இருக்கிறது, 10 திருக்குறள், அந்த 10 திருக்குறள் 4 தான் மனப்பாடு செய்யும், இந்த 4 திருக்குறள் மனப்பாடு செய்யும், 4க்கு கண்டிப்பா 4 குறள் வரும், 4க்கு 2 மார்க், 8 மார்க், மொத்தம் இருக்கிறது 100 மார்க், பாஸ் பண்றதுக்கு 40 மார்க் தான் தேவை. இன்னைக்கு நான் சொன்னதுலயே கொஸ்டின் அவுட் ஆன மாதிரி 8 மார்க்கு வழி சொல்லிட்டேன். இந்த 4 திருக்குறள் நீங்க மனப்பாடம் செஞ்சீங்கன்னா போதும், நாளைக்கு வந்து அல்லாஹ் எழுதி காட்டுங்க, நன்றி வணக்கம். நான் கேட்கிறேன், இந்த 10 திருக்குறளை சொல்லிக் கொடுக்கிற போது அந்த 10 திருக்குறள் மூலமாக 1330 திருக்குறள் மீதும் பாசமும் பற்றும் நேசமும் உருவாகக்கூடிய அளவில் சொல்லித் தருவதை ஏதோ சடங்கு பூர்வமாக இல்லாமல், சம்பிரதாய பூர்வமாக அல்லாமல், உணர்ச்சி பூர்வமாக உண்மையாக சொல்லித்தர வேண்டாமா, அந்த குழந்தைகள் நெஞ்சில் ஆழமாக அந்த திருக்குறளை பதிய வைக்க வேண்டாமா. 1000 புத்தகங்கள் வந்திருக்கின்ற தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கை பற்றி சொல்வதற்கு, ஆனால் அந்த திருக்குறள் சொல்லப்பட்டது போல் தன்னம்பிக்கை 1000 புத்தகங்களை சேர்த்தா சொல்லப்பட்டிருக்கிறதா? எண்ணிய எண்ணியார் திண்ணியராக பெறின். நான் கேட்கிறேன், விவேகானந்தருடைய 150வது ஆண்டு விழா சென்ற ஆண்டு நடந்தது, நூற்றுக்கணக்கான கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் பேசுகிற வாய்ப்பை நானும் பெற்றேன், மற்றவர்கள் பேசுகிற பேச்சை கேட்கிற வாய்ப்பை பெற்றேன். எல்லா இடங்களிலும் சொல்கிறார்கள் அல்லவா, விவேகானந்தருடைய மிக முக்கியமான 4 வரி என்ன, நீ என்னவாக விரும்புகிறாயோ அதுவாகவே ஆகிறாய், நீ பலகீனமானவன் என்று உன்னை நினைத்துக் கொண்டால் நீ பலவீனமானவன் ஆகிறாய், நீ பலமானவன் என்று உன்னை நீ கருதி கொண்டாய் பலமானவன் ஆகிறாய் என்று விவேகானந்தர் சொன்னார் என்று தானே சொல்கிறோம். எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே, நீ என்னவாக விரும்புகிறாயோ அதுவாகவே ஆகிறாய். எப்போதென்றால் நீ நினைத்துக் கொண்டு படுத்து தூங்கினால் அல்ல, அதற்கேற்றவாறு நுட்பமாக நுணுக்கமாக ஈடுபாட்டோடு மகிழ்ச்சியோடு நீ தொடர்ந்து இடைவிடாமல் உழைக்கிற போது நீ என்னவாக விரும்புகிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்று தன்னம்பிக்கையை நெஞ்சில் ஆழமாக பதிய வைத்தது திருக்குறள் இல்லையா? 2000 ஆண்டுகளுக்குமே அந்த கருத்தை சொல்லவில்லையா? நான் கூட பள்ளிக்கூடங்களை பேசுகிற போது சொல்வேன், இந்த திருக்குறளை நீ, ஒரே ஒரு திருக்குறள், இந்த திருக்குறளை, இது என்ன திருக்குறள் என்று யோசித்துக் கொண்டிருக்க வேண்டாம், நீ குறிப்பெடுக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அந்த திருக்குறள் எண் 666, 666. நீ வீட்டுக்கு போன பிறகு திருக்குறளை புரட்டி 666வது குறளை எடுத்து நீ வாசிக்க வேண்டும். வாசிக்க வேண்டும் என்றால் வீட்டில் திருக்குறள் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழ் கூறும் நல்லுலகில் உலகத்தில் எந்த இடத்தில் தமிழன் இருந்தாலும் ஒரே ஒரு திருக்குறள் புத்தகம், வேத புத்தகம் மாதிரி. ஹோமர் எப்படி அந்த நாட்டின் அடையாளமோ, எப்படி டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டின் அடையாளமோ, எப்படி ஷேக்ஸ்பியர் ஆங்கிலேயர்களின் அடையாளமோ, அதுபோல தமிழரின் அடையாளம், தமிழின் அடையாளம் திருவள்ளுவர் என்றோ திருக்குறள் அல்லவா? ஆகவே திருக்குறள் புத்தகம் இல்லாத வீடு, நான் கேட்கிறேன், சரஸ்வதி பூஜை என்று இருக்கிற புத்தகம் அனைத்தையும் எடுத்து அடுக்கி வைத்து அதை ஒரு புத்தகம் கூட வெளியே தெரியாமல் துணியை மேலே போட்டு அந்த 3 இடத்திலே திருநீரை போட்டு அதற்கு நடுவிலே ஒரு சந்தனத்தையும் போட்டு பொட்டு வைத்து பூஜை செய்துவிட்டு அடுத்த நாளும் எடுக்கக்கூடாது, மறுபூஜை எடுக்கின்றவரை தொடக்கூடாது, புத்தகத்தை தொடக்கூடாது என்பதற்கு சரஸ்வதி பூஜையா? அந்த கலாச்சாரத்தை மாற்றி இனி சரஸ்வதி பூஜை என்று வருகிற போது ஆளுக்கு 100 புத்தகம், 50 புத்தகம் என்று நல்ல புத்தகத்தை வாங்கி
பார்க்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இந்த சரஸ்வதி பூஜை இந்த புத்தகத்தை எடுத்துக்கொள் என்று சொல்ல வேண்டாமா? அந்த புதிய கலாச்சாரத்தை, புதிய பண்பாட்டை, புதிய திசையை நோக்கி நாம் இட்டு செல்வோம். இல்லம்தோறும் நூலகம், நூலகம் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். நல்ல நூல்களே நல்ல நண்பர்கள் என்ற முப்பெரும் முழக்கத்தை முன்வைத்து தான் ஈரோட்டில் கடந்த 10 ஆண்டு காலமாக புத்தக திருவிழா நடைபெறுகிறது. இந்த ஆண்டு மட்டும் 100,000 உண்டியல், 100,000 உண்டியலை மக்கள் சிந்தனை பேரவை பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமாக சென்று அந்த மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கி இருக்கிறோம். வழங்கியது மட்டுமல்லாமல் வழிபாட்டு கூட்டங்களிலே சொல்கிறோம், தயவு செய்து மாணவ செல்வங்களே, அடுத்த ஆண்டு வரை இந்த உண்டியலிலே நீங்கள் காசு சேர்க்க வேண்டும். இது 5 ஆண்டுகளாக பின்பற்றி வருகிறோம், காசு சேர்க்க வேண்டும். 100,000 உண்டியல் இப்போது மாணவர்கள் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், காசு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உண்டிகள் மீது ஈரோடு புத்தக திருவிழா 2015 என்று போட்டு அந்த தேதி இப்போதே அறிவித்து அந்த தேதியும் அச்சிட்டிருக்கும். கீழே புத்தக சேமிப்பு உண்டிகள் என்று அச்சிட்டிருக்கும். ஆகவே அந்த குழந்தைகளுக்கு உண்டிகளை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து அடுத்த முறை உண்டிகளை நிரப்பி, நீ வரிசையாக வர வேண்டும், உண்டிகளை வீட்டில் உடைக்க கூடாது. இங்கு வருகிற போது பாயை போட்டு திருப்பதியிலே உண்டியல் உடைப்பது போல மாணவ செல்வங்கள், மக்கள் சிந்தனை பேரவையின் மாணவ தொண்டர்கள் உடைப்பார்கள், உங்கள் கண் முன்னாலே உடைப்பார்கள். உடைத்து டோக்கன் கொடுப்பார்கள், காசு கொடுக்க மாட்டார்கள். வீட்டிலே உடைத்தோம் என்றால் நாங்கள் ஏற்க மாட்டோம், நீ வேறு காசு கூட கொண்டு வரலாம். இங்கு வந்து உன் கண் முன்னாலே உடைக்கப்படும், அதற்கு பிறகு டோக்கன் கொடுக்கப்படும், உள்ளே சென்றால் நீ அதற்கு புத்தகம் வாங்கலாம். எல்லாம் பொதுமக்களுக்கும் 10% கழிவு. ஆனால் இந்த பதிப்பாளர்களும் புத்தக விற்பனையாளர்களும் இந்த உண்டிகள் சேமிக்கிற அந்த குழந்தைகளை ஊக்கப்படுத்துவதற்காக 15%, 20%, சில பேர் 25% கழிவு மனப்பூர்வமாக கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மேடையிலும் கூட நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். 100,000 இந்த குழந்தைகள் தயவு செய்து ஒரே நாளில் மாற்றம் ஏற்பட்டு விடாது, ஒரு இரவில் மாற்றம் ஏற்பட்டு விடாது. நாம் நிதானமாக நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாற்றத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் கல்வியில், அறிவில், சிந்தனையில், சுதேசி சிந்தனையில் மாற்றத்தை ஏற்படுத்தி அதே சமயத்தில் உலகம் பூராவிலும் என்னென்ன நடக்கிறது என்பதையும் உள்வாங்கி வேறு பல நாடுகளில் நடக்கிற அனுபவத்தை எல்லாம் நெஞ்சில் தேக்கி நம்முடைய பாரம்பரியத்தோடு இணைத்து இந்த பாரம்பரிய பெருமையோடு சேர்த்து குலைத்து புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இந்தியா மறுபடியும் இந்தியா உலகுக்கு அளிக்கும். ஆம் ஆம், இந்தியா உலகுக்கு அளிக்கும் என்று சொன்னானே பாரதி. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை, ஜாதியில் இழிவு கொண்ட மனிதன் என்பது இந்தியாவில் இல்லையே சொன்னானே. உழுதுவதை தடுப்பாறு குணம் இல்லை, பிணிகள் போய் பல உண்டு, பொய்யை தொழுதன்மை செய்வார்க்கு செல்வங்கள் உண்டு, உண்மை சொல்வோர்க்கெல்லாம் எழுதறிய பெருங்கொடுமை துறை சிறையுண்டு, தூக்குண்டை இறப்பதுண்டு என்று சொன்னானே. வெள்ளத்தின் பெருக்கை போல் கலைப்பெருக்கும் கவிப்பெருக்குமேவுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருந்த குழலெல்லாம் வெளிவெற்று பதவி கொள்வார் என்று ஆனந்த கூத்தாடினானே மகாகவி பாரதி. அந்த பாரதியின் வழியில் எந்தெந்த இடங்களிலே தீக்கிரையாக்க வேண்டும், எந்த கிராமத்தை தீக்கிரையாக்க வேண்டும் என்றால் எந்த கிராமம் கல்வி அறிவு இல்லாமல் இருக்கிறதோ அந்த கிராமத்தையே தீக்கிரையாக்க வேண்டும் என்று ஆவேச குரல் கொடுத்தவன் பாரதி. அதே போல பாரதிதாசன், அதே போல பட்டுக்கோட்டை, இப்படிப்பட்ட மாபெரும் சான்றோர்களின் பெயரில் இந்த தஞ்சாவூரில் நடக்கிற ரோட்டரி புத்தக கண்காட்சி நடக்கிற இந்த தொடக்க நாளில் புதியதோர் பாரதம் படைப்போம், கடந்த கால இந்தியாவை படிப்போம், எதிர்கால இந்தியாவை படைப்போம், அதற்கு வீர சபதம் ஏற்போம், இந்த ரோட்டரி புத்தக திருவிழாவை முழுமையாக பயன்படுத்துவோம், அதற்கு வந்திருக்கிற அனைவரும் இன்றிலிருந்து தூதுவர்களாக செயல்படுவோம் என்று சொல்லி நல்ல செயலை, அறிவார்ந்த செயலை, தேசபக்த நடவடிக்கையை நெஞ்சார பாராட்டி உங்களையும் வாழ்த்தி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய சிந்தைகளையும் சிந்தனைகளையும் தூண்டிவிட்ட சிறப்பானதொரு சிறப்புரை வழங்கிய மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வில நிறைவாக முறையாக நன்றியுரை வழங்க ரொட்டேரியன் குலோத்துங்கன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று எங்களது 6ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவை வெற்றிகரமாக துவக்கி அமர்ந்திருக்கும் எங்களது தலைவர் ரொட்டேரியன் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் வரவேற்புரை நிகழ்த்திய எங்களது திட்ட தலைவர் ரொட்டேரியன் சுந்தர நாராயணன் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் திரு எஸ் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இந்த தஞ்சை மண்ணில் வந்து புத்தகம் வாசிப்போரிடையே ஒரு புத்தாக்க விதையை விதைத்திருக்கும் திரு ஸ்டாலின் குலசேகரன் அவர்களுக்கும் நீதியரசராக இருந்த போதும் நான் நீதியரசராக பேசவில்லை ஒரு
சாதாரண அன்னையாக தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும் இந்திய மக்கள் மீதும் அக்கறை கொண்டவராக கலாச்சார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் எங்களுக்கு செய்திகளை வழங்கிய நீதிபதி திருமதி விமலா அவர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் காலை முதல் இங்கே நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் குழந்தைகளுக்கும் எங்களது ரொட்டேரியன் அனைத்து நண்பர்களுக்கும் இங்கு வந்திருந்த அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் ராகவ் மகேஷ் அவர்களுக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் கிங்ஸ் சார்பில் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.